கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஆமா சார், அசிங்கமா தான் இருக்கு. அறிவு இருக்கா? மூளை இருக்கா? சைக்கிள்ல வர திமிரு, ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு பாக்குறது இல்ல. நான் எப்படி ரோட்ல நடக்கிறது? நடக்காதீங்க, போடுங்க. உன்ன சும்மா விட போறது இல்ல. பொண்ணுன்னா லட்சணமா அடக்க ஒடுக்கமா வர வேணாம். கண்ணா பின்னா எங்கயோ பாத்துக்கிட்டு. சார், நான் எங்கேயும் பாக்கல சார், உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல, உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ். அப்படியா? ஆமா சார், உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. யார் பண்ணி என்னமா இங்க தகராறு? அது வந்து அப்புறமா சொல்றேன். இது பாருங்கம்மா, நான் ரோட்ல ஓரமா சைக்கிள் வந்துட்டு இருந்தேன். இந்த ஆளு குடிச்சிருந்தாரோ என்னமோ தெரியல. ஐயோ, நான் குடிக்கவே இல்ல. என் மேல வந்து மோதி சேத்துல தள்ளிட்டு கண்ணா பின்னான்னு பேசுறாருமா. கண்ணா பின்னானா? ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. ஏன்பா, நீங்களா அக்கா தங்கச்சியோட பிறக்கல? நீ வாமா, கிடக்குறாங்க காலி பசங்க. நான் ஆபீஸ்ல ஜெனரல் மேனேஜருக்கு பிஏவா இருக்கேன். இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஆபீஸ்க்கு போனா கெட் அவுட்னு கத்துவாரு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, போகாமலே இருக்க முடியாது. ஏற்கனவே நான் லேட்டு, எப்போ வீட்டுக்கு போய் எப்போ ட்ரெஸ்ஸ மாத்தி. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, என் கூட வாமா. புதுப்படவையா இருக்கே. கிராமத்துல என் அண்ணன் மகள் இருக்கா, அவளுக்காக இதை எடுத்து வச்சேன். ஆபத்துக்கு தோஷம் இல்லை, நீ கட்டிக்குமா? ரொம்ப நன்றிமா, சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வர்றப்போ திருப்பி கொடுத்துறேன். ஏ சூர்யா, என்ன ரிடிகுலஸ் சார், Dress போடாம வந்ததா சார் ரிடிகுலஸ்? நான் Dress போட்டுட்டு வந்திருக்கேன் சார். மை இன்டர்வியூ இட்ஸ் ஓவர், நீங்க போலாம். Thank you சார். Who is next? ராஜசேகர், பிகாம். Please, இல்ல, நான் நம்ப மாட்டேன், நீ கொலைகாரன் தான்.
Call the police. Yes, arrest yes, sir. Police, you can phone him. Sigram, Sigram. Catch him. உலகாரனுக்கு இவ்வளவு மரியாதையா? பிடிங்க அவனை. வணக்கம் எதுக்கு தெரியுமில்ல சாப்பிட்ட பிள்ளைக்கு கடன் இதோ பாருங்க நீங்க கவர்மெண்ட்ல உத்தியோகம் பாக்குறேன்னு கடன் கொடுத்தோம் நேத்து உங்க ஃப்ரெண்ட் சொன்னார் நீங்க வெறும் டெம்பரரி தான்னு இனிமே கடன் கேட்டு வரப்படாதாக்கும் இன்னைக்கு ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா நாளைக்கு மொத்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துறேம்மா சரி சரி போங்க நான் உங்களை நம்புறேன் வரேம்மா மணி ஸ்ட்ராங்கா ஒரு கப் காபி கொடுப்பா என்னடா ராஜி இது உடம்பெல்லாம் ரத்தம் சட்டை எல்லாம் ரத்தம் யாரே என்ன பண்ணிட்டு வந்திருக்க உன்னை பார்த்தாலே என்ன உடம்பெல்லாம் நடுங்கிறதுடா பயப்படாதீங்க மாமி வேலை கேட்டு ஒரு ஆபீஸ்க்கு போன வேலை குடுக்கல இருந்து கத்தி எடுத்து சடக்குன்னு குத்திட்டியா இல்ல மாமி நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா சொல்லுடா இதோ பார் ராஜு ஏதோ கொலை பண்ணது பண்ணிட்டேன் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண் அடைஞ்சிடு தண்டனையாவது குறையும் என்ன உளறீங்க நாங்க ஒண்ணும் உளறல ஒரு குறகாரன் அதுவும் இந்த ஹோட்டல்ல எங்க கூட இருக்கான்னு தெரிஞ்சா பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஹோட்டலே இடிச்சிருவா அப்புறம் மாமிக்கு தான திண்டாட்டோ இல்லையா பின்ன ஐயோ எல்லாரும் சேர்ந்து குழப்பறீங்க மாமி நீங்க கொஞ்சம் உட்காருங்க என்ன நடந்ததுன்னா நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன் வேலை முடியடா அவ்வளவுதான் நடந்தது கதையை கேட்க நன்னாதான்டா இருக்கு குழந்தாய் ஆனா அது நம்பும்படியா இருக்கணுமே மாமி நான் சொன்னதுதான் நடந்தது மாமி சரி சரி மத்தவாள என்ன மாதிரி நம்பினா சரி முதல்ல நீ என்ன பண்றாய் ஆத்துக்கு போய் சட்டையை கழட்டி எறியறாய் அண்டா தண்ணிய வச்சு குளிக்கிறாய் சரி மாமி ராஜு ராஜு கேட்ட நில்லு உங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காள் உங்க ஆத்து சாவிந்தா யாருங்க உள்ள வீட்ல யாரும் இல்லையா அம்மா யாரு ஐயோ நீங்களா கொல்ல மூச்சு சத்தம் போட்ட சார் மிஸ்டர் ஐயா பிரதர் அண்ணே அண்ணே என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க நான் ஒரு தப்பும் செய்யல செஞ்ச தப்பு செஞ்ச எனக்கு வேலை கிடைக்கும்னு ஆசையா நான் இன்டர்வியூக்கு வந்தா என்ன கொலகாரன்னு சொல்லி கலாட்டா பண்ணி ரகல பண்ணி ஆபீஸ விட்டே துரத்திட்டேன் நான் துரத்தல நீங்களா ஓடிட்டீங்க நான் ஓடலனா என்ன பிடிச்சு ஜெயில எல்லாம் போட்டுருப்பாங்க இதெல்லாம் நீங்க கொலை பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் சார் அப்போ என்ன கொலகாரன்னே முடி பண்ணிட்டியா பின்ன சட்டை எல்லாம் சோப்பு கறியா இருந்ததே சட்டையில சோப்பு கறியா இருந்தா அவளா கொலகாரனா அப்போ இந்த நாட்ல ஒரு பைய கூட ஹோலி பண்டிகை கொண்டாட முடியாது இத பாரு பொண்ணு என் சட்டையில பார்த்தது பெயிண்ட் ஆஹா செவப்பு கலர் பெயிண்ட் ஓஹோ ஒருத்தன் என் மேல கொட்டிட்டான் அப்படியா சரிங்க நான் போயிட்டு வரேன் அவ்வளவு சீக்கிரமா நீ போயிட முடியுமா முதல்ல நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த புடவை கொடுத்துட்டு போலான்னு தான் புடவைய கொடுக்கலாம்னு வந்தியா ம் இந்த வீட்ல ஒரு பெரியம்மா அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க நான் சைக்கிள்ல வரப்போ கீழ விழுந்துட்டனா Dress பூரா சேரா போச்சு அத பார்த்த அந்த பெரியம்மா பரிதாபப்பட்டு ஓ அந்தம்மா கொடுத்த புடவையா இது புடவை கழட்டு திடீர்னு கழட்டுனா அதெல்லாம் எனக்கு தெரியாது இது எங்க வீட்டு புடவை புடவையை கழட்டி கொடு ஐயோ அப்படி எல்லாம் கழட்ட கூடாதுங்க என்ன செய்வே எனக்கு தெரியாது பத்து எண்றதுக்குள்ள புடவை என் கைக்கு வரணும் அதே பத்து எண்றதுக்குள்ள என் செல்வார் என் கைக்கு வரணும் செல்வாரா ஆமா செல்வார் கமீஸ் கமீஸ் இங்க இருக்கு செல்வார் அங்க இருக்கு
அதை நான் எடுத்து உடனே மாத்திக்கிட்டு புடவை உங்ககிட்ட கொடுத்துறேன். ம் சரி. பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? வெக்கமா இருக்காது? எனக்கு வெக்கம் இல்ல. உங்களுக்கு இல்ல, எனக்கு. அந்த பக்கம் திரும்புங்க. ம் நல்லா திரும்புங்க. பார்வதி பதகே பார்வதி பதகே பரம சுபகே. டேய் என்னடா வாசிக்கிற, நல்லா வாசிடா. பார்வதி பதகே பரம சுபைய சொல்றானே, இது கர்நாடக சங்கீதம்டா, கலக்குத்தாடி மேல வாசிக்கிற. என் குரு இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு, முடிஞ்சா என் தாளத்துக்கு நீ பாடு. சுந்தர சரண அரவிந்தானந்த துராசுரர் தொழும் பாவனா, சுந்தர சரண அரவிந்தானந்த சுந்தர சரண அரவிந்தானந்த பராத்பரா பரமேஸ்வரா. இருங்க, நான் எவ்வளவு உழைச்சு இழைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம போய்கிட்டு இருந்தா எப்படி? என்ன இப்ப என்ன ராகம் பாடுன சொல்லுங்க பாக்கலாம். அப்பா உங்க காதல இருக்கிற பஞ்ச எடுத்துருங்க. மாட்டேன்டா, இத எடுத்தேன்னா உங்க அம்மா என்ன பாடியே கொன்னுடுவா. வாங்க இங்க. வேண்டாம். வாங்க உட்காருங்க. அம்மா பஞ்ச என்ன பஞ்சு பஞ்சு. இப்ப பாடுறேன், கரெக்டா கேட்டு சொல்லுங்க. என்ன ராகம்? ஒருதலை ராகம். ஐயோ பார்வதி, ஆபீஸ்ல இருந்து களைச்சு போய் வந்திருக்கேன், முடிஞ்சா ஒரு வா காப்பி கொடு. ஏன் என்ன போட்டு இப்படி சித்திரவதை பண்ற? சித்திர பத பதையா? எங்க தாத்தாவுக்கு தாத்தா முனியாண்டி பாகவதருடைய பரம்பரையில வந்தவனா, என்ன இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க. முனியாண்டி மிலிட்டரி ஹோட்டல்னு கேள்விப்பட்டிருக்கேன். முனியாண்டி பாகவதரா? கேள்விப்பட்டதே இல்லையே. முனியாண்டி விலாஸ் இங்கிறதுலயே இருங்க. சில பேருக்கு தாங்க கற்பூர வாசனை தெரியும். இந்த குடும்பத்தை ஒரு கலை குடும்பமா கொண்டு வரணும்னு தான் இவனுக்கு தபலா கத்து கொடுக்கறேன். சூர்யாவை வீண கிளாஸ்க்கு அனுப்புறேன், நான் பாடுறேன், நீங்களே எதையாவது கத்துக்குங்க. நானா? எனக்கு தான் எதுவுமே வராது. அட்லீஸ்ட் ஜால்ரா படவாது கத்துக்குங்க. அத இனிமே கத்துக்கணுமா? அதான் போட்டுக்கிட்டே இருக்கேனே. ஹலோ மா. இரு இரு. என்ன நீ காலையில சுடிதார் டிரஸ்ல போன, இப்ப புடவை சுத்திட்டு வந்திருக்க? அதானே ஆபீஸ் யூனிஃபார்ம்ல மாத்திட்டாங்களா? அது ஒரு பெரிய கதை. அத முதல்ல சொல்லு. இவ அவசரத்தை கேட்டதுக்கு அது ஒரு சேஞ்சா இருக்கும். ஆபீஸ்க்கு வேகமா சைக்கிள்ல போயிட்டு இருந்தனா எதிரில சர்ன்னு ஒரு கார் வந்துச்சு, பயந்து கீழே விழுந்துட்ட. அங்க ஒரே சேறு. பாத்தியா, என் பொண்ணு சேற்றில் மலர்ந்த செந்தாமரை. சேற்றில் விழுந்த செந்தாமரை. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சொல்ல விடுங்க. சொல்லுமா? அப்புறம் என்னாச்சு? அங்க ஒரு அம்மா வந்தாங்க, என்ன தூக்கி விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆபீஸ்க்கு போறவளாச்சே, இப்படி அசிங்கமா போறாளேன்னு நான் தான் அந்த பொண்ணுக்கு புடவையை கொடுத்து உதவி பண்ண. நீ உதவி பண்ண, ஆனா புடவையோட ஓடிட்டாலே. போனா போட்டுண்டா, என் வருத்தம் இல்ல. நீ வேலைக்கு போற இடத்துல இப்படி இடைஞ்சல் வருதேன்னு தான். அம்மா எனக்கு இப்ப வேலை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அந்த புடவைய பத்தி தான் கவலை. நோட்டா வாங்கிட்டு இருக்க சொல்லியா? அதான் சொல்லிட்டேனா, திங்கக்காம இருந்து வெள்ளிக்காம வரைக்கும் சூரிய அம்மா எங்க போவாங்க எங்க வருவாங்கன்னு நீ என்ன சொன்ன? ஆபீஸ் வருவாங்க போவாங்க, ஆபீஸ் வருவாங்க போவாங்க, அவ்வளவுதான சொன்ன? போதாது, சனிக்கிழமை எங்க போவாங்க? வீட்டுலதான் இருப்பாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை? இன்னும் 5 ரூபா. என்னையா ரொம்ப போச்சு. இந்த சொல்லு, ஸ்விம்மிங் பூல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் கும்மாளம் அடிப்பாங்க. எனக்கு அதான் வேணும். எந்த ஸ்விம்மிங் பூலு? இன்னும் 5. ஏய் சூர்யா, சும் சூட் போட்டுட்டு நீயும் வாய பாரு, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா? ஜில் ஜில் நல்லா இருக்கு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா, என்ன பொறுப்பு இருந்தா? வெயிட் வெயிட் வெயிட், நான் உன்னை தொடவே இல்ல, நீயா தண்ணியில விழுந்தா அது நானா பொறுப்பு? உன்னை என்ன செய்யற பாரு. இப்போ நான் உன்னை என்ன செய்யற பாரு. யாராவது கிட்ட வந்தீங்க, நிர்வாணமா ஓட விட்டுருவேன். இப்ப நீ என்ன செய்ய போற? நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? முதல் தப்பு, என கொலகாரன சத்தம் போட்டு எனக்கு வேலை கிடைக்காம செஞ்சது.
ரெண்டா தப்பு எங்க வீட்டு புடவை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்கிறது. அது புடவை வீட்டுல தான் இருக்கு, வேணும் கொண்டு வந்து கொடுத்துறேன். நோ, அதுக்கு பதிலா எனக்கு இந்த புடவை வேணும். ஐயோ, ப்ளீஸ் 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 நோ ப்ளீஸ். ஐயோ, புடவை கொடுங்க, நான் எப்படி வீட்டுக்கு போறது? இனிமே யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டியே. கெடுதலா? நானா? பண்ண மாட்டேன்னு சொல்லு. தேவரீர் திருப்பாத கமலங்களுக்கு நானாகிய கல்யாணி தண்டன் சமர்ப்பித்து எழுதி கொள்வது சௌக்கியமா இருக்கேடா. உடம்ப நன்னா கவனிச்சுக்கோங்கோ. இந்த வயசுல ஓடி ஆடி வேலை செய்யறது உங்க உடம்புக்கு ஆகாது. நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம் தானே, நானே எழுதிட்டேன். ஆமா மாமி, நிறைய தடவை நான் உங்களை கேட்டுட்டேன். யார் இவரு? அடிக்கடி லெட்டர் மட்டும் போடுறீங்க, நீங்க அவர் பாக்குறதே இல்லையா? நோக்கு, அந்த விவரம் எல்லாம் வேண்டாம். ஏதோ எனக்கு ஏற்பட்ட உறவு பந்தம் எல்லாம் என்னோடையே இருக்கட்டும். முதல்ல அந்த லெட்டரை கொண்டு போய் நீ போஸ்ட்ல போடு. ஏண்டா ராஜு, நீ இங்கேயா இருக்க? பாருங்க மாமி, பழையத பொழிஞ்சு கொஞ்சமா மோர் விட்டு பிசைஞ்சு வச்சிருக்க, சாப்பிடாமே வந்துட்டான். அதுக்கு என்ன ராஜம்? ராஜம் இங்கே சாப்பிட்டுட்டு போறான். டேய் சங்கர், என்ன இருக்கோ அதெல்லாம் வெய்யடா. வேணாம் மாமி, வந்த உடனே சங்கர் கையில ஒரு கப் காஃபி சாப்பிட்டாச்சு. இப்ப வேலை விஷயமா நான் ஒருத்தர் பார்க்க போனோம். வர மாமி. அம்மா வரட்டா? என்னவோ மாமி, ரெண்டு வருஷமா அவனு வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கான், ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது. எதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும் இல்ல? கவலைப்படாத ராஜம், ராஜுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஓஹோன்னு வருவான். அவங்க அப்பா போனதுல இருந்து அவனை வளர்த்து படிக்க வச்சுட்ட, எனக்கும் வயசாயிட்டே போகுது. சீக்கிரமா அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டானா, அதுவே எனக்கு போதும். ஐயா இருக்கறா? இல்ல. அம்மா? அவங்க வெளில போயிருக்காங்க. சின்னம்மா மட்டும் தான் இருக்காங்க, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்ரூம் இல்லையா? பின்ன ஹால்லயா குளிப்பாங்க? ஆளை பாரு. ஹலோ ஹலோ, என்னங்க எனங்க? யார் வேணும்? நீங்க தான் வேணும். என்னது? உங்ககிட்ட மனம் திறந்து பேசணும். நான் ரொம்ப நொந்து போயிருக்கேங்க. இப்போ நீங்க என்ன பார்க்க முடியாது. தெரியுங்க, நீங்க குளிச்சிட்டு இருக்கதா சொன்னாங்க. கொஞ்சமா கதவு திறந்தீங்கன்னா உங்களை பார்க்க முடியும். வாட்? தப்பான எண்ணத்துல இல்லைங்க. ஸ்விம்மிங் பூல்ல உங்ககிட்ட தாறுமாற நடந்துட்டேன் இல்லைங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கலாம்னு வந்திருக்கேன். எனக்கு மன்னிப்பு தேவையில்லை, நீங்க முதல்ல போங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க. என்ன சோப் யூஸ் பண்றீங்க? இன்னுமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் பாவ மன்னிப்பு வாங்காம இந்த இடத்தை விட்டு போக என் மனசு இடம் கொடுக்கலீங்க. பாவ மன்னிப்பா எதுக்குங்க? நீங்க சின்ன பொண்ணு, வயசு பொண்ணு, உங்களை தூக்கி தண்ணில போட்டு செய்யாத அநியாயங்களா செஞ்சுட்டு நியாயங்களா? நீங்களே சொல்லுங்க, நியாயங்களா? நான் என்ன செய்யணும்? உங்க அப்பா அம்மா வரணும், உங்க புடவைய உருவனர் பத்தி அவங்க கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, இத பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட வேற சொல்லணுமா? என் மனசுல இருக்க பாரத்தை நான் இறக்கி வைக்க வேணாங்களா? ஒரு மண்ணு வேணாம், நீங்க போனா போதும். அது எப்படிங்க? ஒரு பொண்ண, அதுவும் கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ண, புடவை இல்லாம தண்ணியில நிக்க வச்சுட்டேனுங்களே. ஐயோ, ஊரை குட்டி தமக்கடிச்சு நீங்களே இதை சொல்லி தொலைப்பீங்க போல இருக்கேன். அப்போ இந்த விஷயத்த இப்படி அமைக்கலாம் முடியல. ப்ளீஸ் கோ. என்ன இப்படி குலுங்குது? என்ன ஆச்சு? வண்டி வழக்கம் போல நின்னு போச்சு. நின்னு போச்சுன்னு சொல்லாதீங்க, எக்தம் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்க. சுமார் அடே, எனக்கே கையும் ஓடல காலும் ஓடல. உங்க காரும் ஓடல, உங்க கையும் காலும் ஓடலனா எப்படி தியேட்டருக்கு போறது? அது கொஞ்சம் தள்ளி நீங்கனா ஸ்டார்ட் ஆயிரும்னு எனக்கு தோணுது. இப்படி தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த காருக்கு ஒரு என்ஜின் தேவையா? சம்பளத்துக்கு ஒரு ஆள் வச்சா போதாது? பை பை, நான் வரேன். டேய் கண்ணா, கை விட்டுறாதடா. இத்தனை நாள் உனக்கு சோறு போட்டு வளர்த்தவன்டா. அதுக்கு இந்த காரை இத்தனை நாள் தள்ளினதுக்கு சரியா போச்சு. எனக்கு கிரிக்கெட் பிராக்டிஸ் இருக்கு, நான் போறேன். பாரு இவனை கொஞ்சம் பாரு, ஒரு வார்த்தை சொல்லு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அசக்க அசக்கினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுமே.
என்னங்க நீங்க? என்னால காரெல்லாம் தள்ள முடியாது. நான் டான்ஸ் பார்க்க போறதுக்காக சோஷியல் மேக்கப் போட்டிருக்கேன், அதெல்லாம் கலஞ்சு போகும். அப்புறம் எப்ப மேக்கப் போட்டு எப்ப டான்ஸ் பாக்குறது? ஏ அப்பா, கொஞ்சம் அந்த காரை கொஞ்சம் தள்ளி விட. காரை தள்ளணுமா? ஒரு 20 ரூபா தெரியா? 20 ரூபாயா? 20,000 ரூபா கொடுத்து கார் வாங்குவீங்க, தள்ளுறதுக்கு ஒரு 20 ரூபா கொடுக்க கூடாதா? கைய குடியா? எதுக்குடா? எங்க அப்பா காருக்கு 20,000 ரூபாய் மதிப்பு போட்ட பாரு. உன் தயாளு குணம் வேற யாருக்கும் வராதியா? பாவி பெத்திய, 20 ரூபா ரொம்ப அதிகம்யா. 2 ரூபா தரையா? அட போய. அவனும் போயிட்டான், நீங்களும் தள்ள மாட்டீங்க. இந்த காரை நான் எப்படிதான் கரை சேர்க்கறது? எனக்கு ஒரு யோசனை. சொல்லு. பேசாம இந்த காரை இங்கேயே விட்டுட்டு நம்ம டாக்ஸில போயிடுவோம். கார்பரேஷன் லாரி வந்து உங்க காரை அள்ளிக்கிட்டு போகட்டும். இதுக்கு ஒரு விடிவு காலம், நமக்கு ஒரு நல்ல காலம். அப்படிலாம் சொல்லாத பாரு. உன்னை கல்யாணம் பண்ண கையோட இந்த காரை நான் வாங்கினேன். இதை விட்டு பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. எதையாவது சொல்லி சென்டிமெண்ட தொட்டுடுவீங்களே. ரமேஷ் வாடா, நம்ம அப்பா பாவண்டா. உனக்கும் நான் அப்பாவா? சரி புருஷன், வாடா போடா. உதைக்காதரா, வீல் கயண்டுக்கும், தள்ளு போ. என்ன பண்றீங்க இவங்க? என்னங்க உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி தள்ளிக்கிட்டே தியேட்டருக்கு போயலாம் நினைக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ எரிச்சல் எனக்கு புரியுது பாரு, காருக்கு புரிய மாட்டேங்குதே. அப்பா அவன் 20 ரூபாய் கேட்டா, எனக்கு அந்த 2 ரூபாயா தருவியா? ஏன்டா கேக்குறது கேக்குற, எனக்கு சேர்த்து கேளண்டா. வண்டி ஸ்டார்ட் மாத்திரம் ஆகட்டும், நீங்க எதை கேட்டாலும் தர நம்பிக்கையோட தள்ளுங்க. ஏமா, அப்பா இந்த காரை யார்கிட்ட இருந்து வாங்கினாரு? அந்த காலத்துல ராபர்ட் கிளைவன் ஒருத்தர் இருந்தார் இல்ல, அவரோட பொண்ணு வைத்து பேர வச்சிருந்த காரா இது. ஓஹோ, அப்ப சரித்திர புகழ் வாய்ந்த காரை சொல்லு. புகழோ? ராபர்ட் கிளைவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான், நம்மளால அப்படி போக முடியலையே. தள்ளு, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்களா? ஹலோ மிஸ், ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஐயோ, வேணா வேணா வேணாங்க ப்ளீஸ். என்னங்க வேணாங்க? இல்ல நீங்க திடீர்னு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேப்பீங்களோன்னு பயம். அந்த விஷயத்தை தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அமுக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்ங்களே. இது வேற விஷயம். அப்படினா நீங்க என்ன ரொம்ப துன்புறுத்துறீங்க? கண்ணு முடிச்சா நீங்க கண்ண மூடுனீங்க, நீங்க என்னையே சுத்தி சுத்தி வரீங்க. அதுக்காக நீங்க என்ன சுத்தி வரணுமா? அதுலங்க, நேத்து ஒரு கனவு கண்டேன், அத உங்ககிட்ட சொல்லனா என் தலையே வெடிச்சிரும். அந்த தலையில என்ன இருக்கு? வெடிக்கட்டுமே, யாருக்கு என்ன நஷ்டம்? என்னங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேல ஒரு ஒரு பர்தாமே இல்லீங்களா? எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். நான் கண்ட கனவை நீங்க கேட்காம போக முடியாது, நான் விட மாட்டேன். சரி சொல்லி தொலைங்க. நான் பீச்ல ஓடி வந்துகிட்டே இருக்கேங்க, திடீர்னு பாக்குறேன் நீங்களும் என் கையை பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கீங்க. நார்மல் ஸ்பீட்ல தானே? இல்லங்க, ஸ்லோ மோஷன். அப்பதானே கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். திடீர்னு புல் தடுக்கி கீழே விழுறேன். பீச்ல ஏதுங்க புல்லு? சரி, மண் தடுக்கி கீழே விழுறேன். நான் மட்டும் இல்லைங்க, உங்களையும் எழுத்துக்கிட்டு விழுறேன். அடடா, உங்க உடம்பு பூ மாதிரி அவ்வளவு மென்மைங்க. ஐயோ, முட்டில வலிக்குதுங்கிறீங்க, நான் தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் முதுகு வலிக்குதுங்கிறீங்க, திருப்பி மடியில போட்டுக்கிறேன். படாத இடத்துல என் கை பட்டுடுமோன்னு உங்களுக்கு பயம்? ஆனா நான் நல்லவனாச்சுங்களே. உங்க கனவு சகிக்கல, நான் வரேன். கனவு ஒண்ணு முடியலங்க, அது கொஞ்சம் சகிக்கிற மாதிரி இருக்கும். கடல் ஓரத்துல நீங்க வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க வரல. நான் தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன், அப்புறம் பாக்குறேன் ஒரு மலர் மாதிரி தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்கீங்க. ஆஹா, என்ன அழகு! நீங்க 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 ஒரு தேவதைங்க. திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வந்ததா, நான் அப்படியே உங்களை அள்ளி எடுத்துக்கிறேன். உங்களை சுமந்துக்கிட்டு தப்பு தப்பு, அது சுமை இல்லைங்க, சுகம் சுகம். உங்களை அழுங்காம நலுங்காம அப்படியே தலையில படுக்க வைக்கிறேன். நீங்க ரவிவர்மா ஓவியம் மாதிரி என்ன வசீகரம், அப்படியே உட்கார்ந்து உங்களை நெருங்கி நெருங்கி. உங்களுக்கு ஒரு நமஸ்காரம், உங்க கனவுக்கு ஒரு நமஸ்காரம், என்ன விடுறீங்களா? இல்லங்க, இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி. மீதி கனவு நான் சொல்லனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இனிமே தானே படிக்கணும், அதான் பாத்துட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இதையும் கேட்டுடுங்க. திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆகுதுங்க, பொண்ணு பக்கத்துல உட்காடுறேன். பொண்ணு யாரும் தெரியலங்க, ஆனா தாலி மட்டும் கட்டிடுறேன். அப்புறம் சீன் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் நைட் நீங்க அலங்காரமான கட்டில்ல மாப்பிள்ளையோட வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள அதாவது நானு கதவை திறந்துட்டு வெக்கத்தோட அடிமேல அடி எடுத்து வச்சு பயபக்தியோட பால் டம்ளர் கீழே வச்சுட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன். என்ன நிமிந்து பார்த்து ஆசையோட கமாண்டறீங்க. எனக்கு பக்குன்னு ஒரு ஷாக்கு, மனசு படபடன்னு துடிக்குது. அப்படியே என்னை தொட்டு எடுத்து உங்க மடியில போட்டுக்கிறீங்க. இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி என்னை அப்படியே அணைச்சு
ஸ்டாப். ஆமா ஸ்டாப் தான். உடனே லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரே இருட்டு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நானா? இல்ல இல்ல. நான் என்ன பண்றேன்? நீங்களா? இல்ல இல்ல இல்ல. நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றோம்? பை. மறுபடியும் ஒரு கவர்ச்சியான கனவு. சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீங்க ஒரு நைலான் புடவை கட்டிக்கிட்டு அந்த மழையில நனைஞ்சிட்டே வர்றீங்க. நைலான் புடவையா? ஆமா, அப்பதான் ஒரு கிக் கிடைக்கும். உங்க கிக்கும் வேண்டாம், கனவும் வேண்டாம். உங்க புடவைய வெச்சிட்டேன் வரேன். மிஸ் மிஸ் சூர்யா. என்னங்க மறுபடியும் கனவா? இந்த போஸ்ட் பாக்ஸ் பாத்திருக்கீங்களா? ஆ, செவப்பா இவ்வளவு உயரத்துல தெரு தெருவா இருக்குமே. அதேதான். நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. இத கொஞ்சம் அதல போஸ்ட் பண்ணிட்டீங்களா? பேலிக் அப்ளிகேஷனா? இல்ல, நடிக்கிறதுக்கு சான்ஸ். டைரக்டர் பாரதிராஜா புது படத்துக்கு ஹீரோ தேடிட்டு இருக்காராம். பல இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கல. கடைசியில சினிமால ஹீரோ ஆலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க. கடவுளே, பாரதிராஜா தப்பு பண்ண கூடாது. பாரதிராஜா தப்பு பண்ண கூடாது. என் போட்டோவை யார் பார்த்தாலும் தப்பு பண்ணாம இருக்க முடியாது. தப்பு பண்ணியே ஆகணும். அந்த கவர்ல போட்டோ இருக்கு, கலர் போட்டோ. ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். கவருக்குள்ள இருக்கு. மறக்காம போஸ்ட் பண்ணிடு. இந்த போட்டோ வேண்டுமா? இதயத்தை கூட. உனக்கு நடிப்பு வருமா? வராது. வரும் சார். நான் எடுக்க போறது லவ் ஸ்டோரி. நிறைய லவ் சீன்ஸ் எல்லாம் வரும். வரக்கூடாது. வரட்டும் சார். வெக்கப்படாம நடிப்பியா? நடிக்க மாட்டார். நடிக்கிறேன் சார். ஹீரோயினோட நெருக்கமா டூயட் எல்லாம் பாடணும். பாட மாட்டார். ஆடுற சார். ஹீரோயின் கூட டான்ஸ் எல்லாம் ஆடணும். ஆடுற சார். ஐயோ. யூ ஆர் செலக்டட். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ சார். ரெப்ளிக்கல் வெயிட்ல தெளிப்பா. இந்த வாங்க.
என்ன முகவெட்டு என்ன தேஜஸ் இவையில ஹீரோன்னு சொல்லி ஒரு அஞ்சு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துப்பாரு. அவரு என் வீடு தேடி வரல. ஏன் நீங்க அந்த லெட்டர் போஸ்ட் பாக்ஸ்ல போடல? இல்லங்க, நிச்சயமா நான் போட்டேன். முதல்ல இத கீழ போடு. ஓ, I'm sorryங்க. பரவாயில்ல. நீங்க சொல்றத நான் நம்பணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். எங்க எடுத்துக்க எடுத்து தலையில வைங்க, பழதுக்கு எடுத்து மாறல வைங்க. என்ன வைக்கும்? நான் உங்க கைதான் எடுத்து வைக்க சொன்னேன். கை கொஞ்சம் கீழே வைங்க. இன்னும் கீழே. எடுத்து பக்கம் இன்னும் கொஞ்சம் எங்க சொல்லுங்க. சத்தியமா? சத்தியமா? அந்த போட்டோ? அந்த போட்டோ என்கிட்ட இல்ல. என்கிட்ட? என்கிட்ட இருக்கு. காதல் செய்வது எப்படின்னு குருஷிக்கு எழுதியிருக்காரு. என்ன லாங்குவேஜ்? ரஷ்யன். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு? எனக்கும் தெரியாது. ஆனா குருஷிக்கோன்னு ஒருத்தர் இருந்திருந்தா இது மாதிரி புக் தான் எழுதியிருப்பாரு. லைப்ரரி.
என் மாமா இனிமே நான் விட மாட்டாரு. நீ போய்கிட்டே இரு, நான் அப்புறம் பாக்குறேன். மாமாப்ள மாமா நீங்க வீட்டுக்கு போங்க, பின்னாடியே நான் வந்துடுறேன். அட வா மாப்ள, யாரு கைய கூட அரிசி தீந்து போச்சுன்னு உன் அம்மா கடலாசி போட்டிருந்துச்சு, அதான் அரிசி மூட்டையோட வந்துட்டேன். அதோட உங்களையும் பார்த்துட்டு ஒரே முட்டா நம்ம குடும்ப விவகாரத்தையும் பேசிட்டு போயிடலாம் பாரு. ஆமா, பஸ்ல கிஸ்ல போகாம இப்படி நடந்தே போயிட்டு இருக்க. பஸ்ல போனா குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியாது மாமா. ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா மோட்டார் சைக்கிள் வாங்கலாம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மோட்டார் சைக்கிள் வாங்கணுமா? யாங்கிட்ட சொல்றது? இந்த மாமா எதுக்கு இருக்கா? சொத்து எதுக்கு இருக்க? வீட்டுல நடக்கிற முதல் சுபகாரியம் ராஜம், இத விமர்சையா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். பாப்பா ராஜு, நம்ம ஜானகி புஷ்பவதி ஆயிட்டாளாம். மஞ்சள் நீராட்டு விழாவ ஊரு உறவெல்லாம் கூப்பிட்டு மாமா பெருசா செய்ய போறாராம். அழைக்க வந்திருக்காரு. ஆமா மாப்ள, நீ ஜானகிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? உன் தோளுக்கு சரியா கிடுகிடுன்னு வளர்ந்துட்டான். நீ ஒரு தடவை வந்து பாரு. உன்ன மாதிரி பயவரப்ப பாக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. எனக்கு பிறகு மாப்பிள்ள தானே, ஊருக்கு வந்து நாட்டம் பாக்கட்டும். ஆமா, ஒரு பெரிய வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கணும், அதுதான் என் லட்சியம். கிராமத்துல காட்டியும் மாட்டியும் பாக்குவா, இவ்வளவு காசு செலவு பண்ணி படிக்க வச்சுங்க. காசு என்ன மாப்பிள்ள, காசு மறுவாதான் முக்கியம். அண்ணே, ராஜு ரொம்ப பிடிவாதமா இருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சதுன்னா நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை. சரிமா, அவன் இஷ்டப்படியே நடக்கட்டும். சூர்யா, சுப்ரீம் என்டர்பிரைஸ்ல இன்னைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு. இந்த தடவை நிச்சயமா எனக்கு வேலை கிடைச்சிடும். சுப்ரீம் என்டர்பிரைஸா? ஆமா, 109 நுங்கம்பாக்கம் ஹை ரோட். ஓ, பெஸ்ட் ஆஃப் லக் ராஜு, பெஸ்ட் ஆஃப் லக். சாக்லேட். எனக்கு வேலை கிடைக்கல. ஏ, இன்டர்வியூல சரியா பதில் சொல்லலையா? கேள்வி கேட்டதான பதில் சொல்றதுக்கு? இந்த வேலை உனக்கு கிடைக்கணும்னா நான் கேக்குற பணத்தை நீ கொடுக்கணும். பணம் கொடுத்தா வேலை கிடைச்சிருமா? ஜாஸ்தி இல்ல, 25,000 ரூபாய் தான். 25,000 ரூபாவா? சும்மாவா? மேனேஜர் வேலை, 2,000 ரூபாய் சம்பளம். சோ, இதுக்கு லஞ்சம் கேக்குறியா? நோ நோ, என் பங்கை கேக்குறேன். யூ பிளடி ஸ்கவுண்டர், யூ ராஸ்கல், ஐல் கெட் யூ, ஐல் கில் யூ. பணமா விழுந்திருப்பான். ஓனா புதன் மன்னிச்சு விட்டுட்டேன். விடுங்க, இந்த வேலை இல்லனா வேற வேலை கிடைக்காமல போயிடும். இல்ல சூர்யா, அந்த வகையில நான் ரொம்ப அதிர்ஷ்டக்கட்டேன். எவ்வளவு தடவை நான் வேலைக்கு முயற்சி பண்ண வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை கூட நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வரும். மனசு தளர் விடாதீங்க. உங்களுக்கு ஓஹோன்னு ஒரு பெரிய வேலை கிடைக்கத்தான் போகுது, ஐ அம் ஷூர். சூர்யா, ஒரு மாற்றத்துக்காக 2 நாள் எங்க அம்மா கூட கிராமத்துக்கு போயிட்டு வரலாம் இருக்கேன். கிராமத்துக்கா? ஆமா, எங்க மாமா வீட்டுல ஏதோ விசேஷம், நான் போகலன்னா நல்லா இருக்காது. அங்கேயே பர்மனண்டா தங்கிட போறீங்க? நான் ஒருத்தி உங்களுக்காக இங்க காத்துட்டு இருப்பேன், மறந்துடாதீங்க. ஜம்மன் ஓட்டு, வளைஞ்சு வளைச்சு ஓட்டாத, நேரா ஓட்டு. நான் எங்க வளைக்கிறேன், ரோடு வளைஞ்சிருக்கு. என்னையா வண்டி ஓட்டுற நீ? நான் ஒண்ணு ஐயா இல்ல, அம்மா. சரி, என்னம்மா வண்டி ஓட்டுற நீ? ஐயா, அம்மா, அப்பா, என்னாச்சு? ஐயோ அப்பா, நல்ல வேலை அடியெல்லாம் ஒண்ணும் படல, ரத்தமே வரல. நல்ல கதையா இருக்க, இன்னும் கொஞ்சம் இருந்தா உயிரே போயிருக்குமே. ஆயுசு கெட்டி தப்பிச்சிட்டீங்களே ஐயா. காலே முடிஞ்சு போச்சு, 1 ரூபாய் கொடுப்பியா? நஷ்டஈடு 1 ரூபாய் ரொம்ப கம்மி, வேணும்னா 5 ரூபாய் கொடுக்கறோம். வெறும் 5? சிண்டலா? நான் சொல்றது 1 ரூபாய்னா 1 லட்சம். ஐயோ, உங்க காலுக்கு 1 லட்சம் ஜாஸ்திங்க. உயிர் போயிருந்தா யோசனை பண்ணி பாக்கலாம். அத விடு, ஏமா வண்டி கத்துக்கிறீல்ல, ஒரு எல்போர்டு மாட்டுறதுல. ஐயா, கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க எல்போடே மாட்டுவாங்க. நான் எவ்வளவு பெரிய கல்யாணம் தருகிற தெரியுமா? ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் சம்பாதிப்பேன், ஒரு மாசத்துக்கு 60,000 ரூபாய் சம்பாதிப்பேன். இப்படியே ஆயுசுக்கும் கழுகு போட்டீங்கன்னா உன் நஷ்ட ஈடு எங்க போய் நிக்கும் தெரியுமா? நஷ்ட ஈட விடுங்க, நீங்க கல்யாண தரகரா? ஆமா, எங்க வீட்லயே உங்களுக்கு வேலை இருக்குங்க. இப்பதான் கார்ல வரும்போது நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல தரகரா பாருங்கன்னு அவ சொன்னா, அது காருக்கு கேட்டடுச்சு, உங்களை இடிச்சு நிறுத்திடுச்சு. அப்போ உங்க வீட்டுல சம்பாதம் இருக்கு? ஆமா, போற வழியில கூலா ஒரு பாதாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் பேசலாம்.
என் குடும்பமே கலை குடும்பம்னு சொன்னல்ல, அதான் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. வாங்க வந்து பாருங்க. பாத்தீங்களா என் பொண்ணு? அம்மா வணக்கம்மா. வணக்கம். சூர்யா இங்க வாமா, இதான் என் பொண்ணு. உன் வயர் என்னம்மா? 5 அடிக்கு கொஞ்சம் கம்மி. 4 அடி 11 அங்குலமா? ஆமா. இப்ப என்ன படிக்கிற? தி அதர் சைட் ஆஃப் மிட்நைட். என்னது? இங்கிலீஷ் நாவல். அட்டேங்க அப்பா, பெரிய படிப்பு தான் போல் இருக்கு. அம்மா இந்த டான்ஸ் தவிர நீ வேற என்னென்ன கத்துக்கிட்டு இருக்க? கராட்டே, குங்ஃபு, ஜூடோ, கிர்னா டிர்னா. கிர்னா டிர்னாவா? அதானே, எனக்கு தெரியாம இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்ட? அதென்னமா அது கிர்னா டிர்னா? அதா, தேவையில்லாம நிறைய கேள்வி கேக்குறவங்கள மாறி மாறி கண்ணத்துல அரையிறது. குழந்தைகிட்ட வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்? நீ போய் ஆடுமா. வணக்கம், இவர் தான் தபேலா மாஸ்டர். ஓஹோ, பேஸ் பேஸ். நீங்க வரதநாட்டியத்தை தவிர தபேலா கூட வாசிப்பீங்களா? அவர் வேற, இவர் வேற. இவர் வேற, அவர் வேறயா? அவர் மாதிரி இவரு, இவர் மாதிரி அவரு. எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே, எவரு மாதிரி எவரு? இந்த தபலா இருக்குதே அதுதான் அவரு, இந்த டான்ஸ் இருக்குது இல்ல அது இவர் இல்லையே. என்னங்க இது? எனக்கே புரியலீங்க. ஐயோ நிறுத்துங்களேன், என்ன குழப்பம், நேராவே பாத்துருங்களேன். ராஜரத்னம் சீக்கிரம் வாங்க சார் பிளீஸ். ஏற்பாடு அவர் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டாரு, ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டா கன்ஸ்ட்ரக்ஷன். நாங்க அதான் ஹோல்சேலா புக் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாடம் போதும், போயிட்டு நாளைக்கு வாங்க. நீங்க வாங்க வாங்க. இவன் என் மகன் ரமேஷ், தபலா கத்துக்கிறான். வருங்கால ஜாகிர் ஹுசைன். யாரு? நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு அவரா? ஐயோ, அவருக்கு தபேலா எல்லாம் வாசிக்க தெரியாது. இவ சொல்றது பிரபல தபேலா வித்வான் ஜாகிர் ஹுசைன். ஓஹோ, ஜாகிர் ஹுசைனா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, தபேலா வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு. அப்படியா? அதை விடுங்க, என் பொண்ணு சூர்யா இருக்காள, இன்னும் 1 வருஷம் கழிச்சு பாருங்க, அக்கடமியே அவ பின்னாடி சுத்த போகுது. அவ்வளவு நல்லா ஆடுமா? அவ என்ன ஆடுறது, நானே ஆடுவேனே. உங்களுக்கு வலுவு ராமையா பிள்ளைய தெரியுமோ? அவர்கிட்ட நான் டான்ஸ் கத்துக்க போனேன். 10 நிமிஷம் தான் சார் நான் லேட்டா போயிட்டேன். அதுக்குள்ளே இந்த நித்திய சூடாமணியின் பட்டம் வாங்கியிருக்காங்களே கமலா, அவங்க முந்திக்கிட்டாங்க. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, நான் இங்கேயே இருக்கேன். இல்லன்னா இந்த பட்டம் இவளுக்கு கிடைச்சிருக்கும். பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலின்னு இவ ஆடிக்கிட்டு இருப்பா. கையில வெத்தலை பொட்டியோட இவ பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருப்பேன். அப்பவும் நீங்க தான் என் புருஷனா? பிராப்தம். சூர்யா இங்க வாமா. சார் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. இனிமே அதுக்கு நான் தான் ஒரு நல்ல வரலா கொண்டு வர போறேன். உங்ககிட்ட கை நிறைய கமிஷன் வாங்க போறேன். பட்டணத்துல இருந்து வராரு, இவர் தான் வீட்டு மாப்பிள்ள. ஆக போற மாப்பிள்ளன்னு சொல்லியா? ஜானகி பொண்ணுக்கு வரப்போற புருஷன் இவன் தானா? ஐயா பட்டணத்துக்காரங்க வந்துட்டாங்க. அப்படியா? வாதங்கச்சு, வா மாப்பிள்ள. உன்னுதான் தயாராயிட்டால மயில்சாமி, மாப்பிள கையில தாலி எடுத்து குடுத்துற வேண்டியதானே. சும்மா இருயா ராஜா, நீ உள்ள போமா. ஏய் காபி ஓடா, காபி சாப்பிடு. பரவாயில்ல மாமா, சாப்பிடுங்க மாப்பிள. மாமா தான் உபச்சாரம் பண்றாரு இல்ல.
என்ன தம்பி இங்க உட்காந்துக்கிட்டு உன்னை பாக்கணும்னு உள்ள பொண்ணு காத்துட்டு இருக்குல்ல, வந்து முகத்தை காட்டு. வாப்பா வா, வெக்கப்படாத. மாப்பிள்ள மன்னத மாதிரி இருக்காரு, திசிச்சு போடணும் போடி. மாப்பிள்ள பொண்ணு நல்லா பாத்துங்க. பொண்ணு என்ன பொண்ணு, பொண்டாட்டின்னு சொல்லுங்க. முத்தம்மா முத்து முத்து முத்தாலம்மா, முத்த
அடடே யாரது மாமா மோட்டார் சைக்கிள் ஒண்ணுதான் மாப்பிள என்னதான் ஆமா கல்லு விட்டு சிங்காரத்துக்கிட்ட சொல்லு புதுசா ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னா கொண்டாந்து நிறுத்திட்டான் இந்த சாவி அதுக்குள்ளேயே மாமா வீட்டு பரிசமா பரிசு என்ன தங்கச்சி பரிசம் என் பொண்ணு கழுத்துல மாப்பிள மூணு முடிச்சு போட்ட கையோட என் எல்லா சொத்துக்கும் அவன் தானே எஜமான என்ன திடீர்னு பிரத்யட்சமா இருக்கீங்க என்ன பத்தி நினைச்சியா இல்லையா நினைச்சேன் நீ நினைக்கிறப்போ நாங்க இருப்பேன் அது ஒரு டைப்பான பந்தம் இந்த பந்தம் சொன்னலாம் அப்புறம் வெச்சுக்கலாம் இந்த மோட்டார் சைக்கிள் எரவலா இல்ல வாடகையா நோ எரவல்ஸ் நோ வாடகை இதுக்கு நான் தான் ஓனர் எப்போ வாங்குனீங்க நான் ஏன் வாங்கணும் எனக்கு ஒரு மாமா இருக்காரு அவர் நான் எதை கேட்டாலும் வாங்கி தந்துருவாரு உங்க மேல அவ்வளவு பிரியமா என்ன அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கால அவளை எனக்கு கட்டி வைக்க இது ஒரு அட்வான்ஸ் அவ அழகா இருப்பாளா லட்சணமா இருப்பா ஹே கவலைப்படாத உன்னை கைவிட மாட்டேன் தேவியர் இருவர் முருகனுக்குமா என்ன நீ ரொம்ப அழகா இருக்க என்ன திடீர்னு மூடு வந்துருச்சு மூட் வரணுங்கிறதுக்கு தானே இந்த தனிமையான இடத்து கூட்டு வந்திருக்க ஆமா தனிமையான இடம் என்ன ஒண்ணும் செஞ்சிட மாட்டீங்களே நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற சி எங்க எங்க இன்னொரு தடவை சொல்லு என்ன நீ சீனு சொல்றப்போ எனக்கு ஒரு கிக் கிடைக்கும் மறுபடியும் தள்ளு பாக்கலாம் எதுக்கு உன் கைப்பட்டா என் உடம்பெல்லாம் சிலுக்குது இந்த இன்பம் மறுபடியும் கிடைக்காதான மனசு ஏங்குது அப்புறம் என்ன தேடுறீங்க கட் பண்ணிய அடிக்கடி எதையாவது கோட்டை விடுறது அப்புறம் தேடுறது எதை கோட்டை விட்டாலும் விடுவேன் ஆனா ஒன்ன மட்டும் விட மாட்டேன் ஒன்னு மட்டுமா ஒன்ன மட்டும் நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க என் பேச்சு மட்டும் தான் உனக்கு தெரியும் என் ஆக்ஷன் என்ன நீ பாக்கலையே ஏய் ப்ளீஸ் ஏன் பிடிக்கலையா பிடிக்குது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாமே பொறுத்துக்கலாம் எவ்வளவு நாள் வேணாலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் வேலை கிடைக்கும்னு இத்தனை வருஷமா நான் பொறுத்துக்கிட்டல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமா சூர்யா இவ்வளவு படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம எங்க அம்மாக்கு பாரமா இருக்கணுமே நினைக்கிறப்பதான் எனக்கு வேதனையா இருக்கு கவலைப்படாதீங்க உங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிடும் அந்த நம்பிக்கையில தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ப்ளீஸ் நோ இது ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல சிகரெட் பிடிக்காம உங்களால இருக்க முடியாதா முடியல சூர்யா நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆனா என்னால நிறுத்த முடியல சூர்யா முடியும் என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா உங்களால நிச்சயம் முடியும் சூர்யா நீ என்ன காதலிக்கிற இல்ல அதுல என்ன சந்தேகம் அப்ப நான் உன்னை கேக்குறேன் ஏன் விருப்பத்துக்காக உன் வேலையை விடுன்னு சொல்றேன் உன்னால முடியுமா ஒரு லெட்டர் போட்டுட்டு வரப்படாதோ அத்து புத்த மாதிரி வர்றேன் இன்னைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல இப்படி வெளியே நிக்காதீங்க உள்ள வாங்க என்ன அப்படி பாக்குறேன் நான் தான் கல்யாணி உள்ள வாங்க 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 உட்காருங்க இந்த பேருங்க நான் இப்பவே வந்துடுறேன் Thank you.
am sorry. மறந்துட்டேன். பரவாயில்லை. என்னைக்கு ஒரு நாள் தானே. வேண்டாம் வேண்டாம். நீ சிரமப்படுறாய். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. டிகாஷன் காஃபி. அதான் உங்களுக்கு பிடிக்குமே. கல்யாணி, நீ எப்படி இருக்காய்? அதான் பாக்குறீளே. நீக்கு என்ன குறைச்சல்? வேள வேளைக்கு சாப்பிட்டு நன்னா உடம்ப வளர்த்து வச்சிருக்கேன். மனசுதான் இடிப்பட்டு காயப்பட்டு பிரணம் ஆயிடுத்து. வெளிவாதம் பிடிக்காதே கல்யாணி. அரண்மனை மாதிரி வீடு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து வேலை செய்ய வேலைக்காரங்க. ஒன்ன நான் அலுங்காம பூ மாதிரி வச்சுக்க. இப்பவும் நான் தயாரா இருக்கேனாக்கும். என்ன ஞாபகம் இருக்கா? என்ன பெண் பார்க்க வந்தேளே, அப்போ பஜ்ஜியும் சொச்சியும் சாப்பிட்டுட்டு என்ன பாட சொன்னேன். என்ன பாட்டு பாடினேன்னு சொல்லுங்க. நன்னு புரோச்சேவா எவருரான்னு பாடினேன். நன்னா ஞாபகம் வச்சுருக்கேன். நன்னு புரோச்சேவாடு எவருரான்னு கேட்டேன். நான் தான் என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டேன். அன்னையில இருந்து 10 வருஷம் நீ உன்னை பிடிக்கிறதுடே பிடிக்கிறதுடேன்னு சொன்னேன். அந்த பாட்டுக்காரிய பார்த்த உடனே நான் உங்களுக்கு திகட்டி போயிட்டேன். என்ன ஊதாசன படுத்திட்டு அவளை ஆத்தோடு சேர்த்துட்டேன். அவ இறந்து போய்தான் 7 வருஷம் ஆச்சு கல்யாணி. அவ போயிட்டதுனால தானே என்ன பார்க்க வந்திருக்கேள். அவ உயிரோட இருந்தா என்ன மதிச்சிருப்பேளா? விடுங்கண்ணா. குருவாயூரப்ப உன் மனசை மாத்துவாங்கிற நம்பிக்கையில நான் காலம் பூரா காத்துக்கிட்டு இருப்பேன் கல்யாணி. நான் புறப்பட்டுமா? சாப்பிட்டு போங்கன்னு சொல்ற யோகிதை கூட நேக்கு இல்லைன்னா. நீங்க புறப்படுங்க. சார், சூரியா எனக்கு ஆபீஸ்க்கு வரலீங்களா? அவங்க இனிமே வரவே மாட்டாங்க. அப்படின்னா அவங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, கொஞ்ச நேரம் தாச்சு. இந்தாங்க லட்டு, வீட்ல செஞ்சது. இத ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா என்ன விட்டுடுவீங்க, இத பிடிச்சுக்குவீங்க. நீங்களே சாப்பிடுறீங்களா இல்ல நான் ஊட்டி விட்டுட்டுமா? ஏய், என்ன ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு காலையில உன்னை பார்க்க ஆபீஸ் போயிருந்தேன். நான் வரலன்னு சொல்லிருப்பாங்க. நீ இனிமே வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. சூர்யா சொல்லு, சூர்யா சொல்லு, எதுக்காக உன் வேலையை ராஜினாமா செஞ்ச? நான் உங்களை காதலிக்கிறது உண்மைன்னு உங்களுக்கு நிரூபிக்க, உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருப்பேன்னு நீங்க புரிஞ்சுக்க. எனக்காக இந்த தியாகத்தை நீ செய்யணுமா? தியாகமா? வாட் நான்சென்ஸ். ஆஃப்டர் ஆல் என் வேலையை ராஜினாமா செஞ்சேன். இத பாருங்க, நான் ஆசைப்படுறது நீங்க செய்றீங்களோ இல்லையோ, நீங்க விரும்புறது நான் செய்யறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அதுல ஒரு திருப்தி. You're great, Surya. You're really great. You are great, Raju. You are great.
நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். நான் தான் ஒண்ணும் வேண்டாங்கறேனே சார். ஒரு 250 சவரன்ல பொண்ணுக்கு நகை மட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எதையும் கேட்கவும் மாட்டோம், எதிர்பார்க்கவும் மாட்டோம். சார், எதுக்காக சிரமப்படுறீங்கங்கறேன். பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அவங்க அந்த பஸ்ல கிஸ்ல போய் அவசப்பட மாட்டாங்க பாருங்க. அது அவங்க எதிர்காலத்து. ஏய், இப்படி மாத்தி மாத்தி பயமுறுத்துறீங்க. முதல்ல பொண்ண பாருங்க, மீதி அப்புறம் பேசுவோம். பொண்ண கூப்பிடுங்க. என்னங்க? சூர்யாவை கூப்பிடுங்க. டேய் ரமேஷ், அக்காவை கூப்பிடுறா. என்னடா அக்காவை காணுமா? ராஜா, யார் இந்த பொண்ணு புதுசா இருக்கே? இவ அண்ண பொண்ணு, இத்தனை நாள் கிராமத்துல இருந்தா, இப்ப எங்க கூட தான் இருக்கா. அப்ப ராஜாவுக்கு முறை பொண்ணுன்னு சொல்லு. கையில வெண்ணெய் வச்சிருக்க, நீ ஏன் நெய்ய கலைய போற? சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடுமா. அம்மா போலாமா? அம்மா ஜானகி, இந்த தட்டை கடைக்காரன் கொடுத்துட்டு அவ சில்லற பாக்கி கொடுக்கணும், அதையும் வாங்கிட்டு வரேன். ஏண்டா ராஜு, அந்த பர்வதமா கேட்டதுல என்ன தப்பு? எது பத்தி? உன் கல்யாணத்தை பத்தி. ஜானகிக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்துட்டா என் பொறுப்பும் தீர்ந்து போகும், உன் மாமாவோட ஆத்மாவுக்கும் சாந்தி கிடைக்கும். எனக்கு இப்ப எதுக்குமா கல்யாணம்? முதல்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டுமே. வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். அதுக்காக வளர்ந்த பொண்ணு வீட்டுல வச்சிருந்தா நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்களா? யாரு எது வேணாலும் பேசட்டும், எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். போல மாத்த. நன்னா இருக்கணும்டா குழந்தாய். ஏன் ஆயுஷையும் சேர்த்துண்டு, உங்க அம்மா ஆயுஷையும் சேர்த்துண்டு, தீர்காயுஷா இருக்கணும்னு நிறைஞ்ச மனசோட வளர்த்துறேன். எதுக்கு மாமி இதெல்லாம்? இது உன் பிறந்த நாளைக்கு இந்த மாமியோட பரிசு, மறுக்கப்படாது. ராஜம், இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பாக்குறச்சே என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அவ்வளவு பாந்தமா இருக்கா, சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்து. ஒரு முடிவோடு வந்துட்ட, உங்களை நம்பி. அம்மா நீங்க உள்ள போங்க, அவர் சார். ஒரு நிமிஷம், சூர்யா வீட்டை விட்டு வெளியே வந்தது தவறுதான். ஏதோ ஒரு வேகத்துல அந்த தவறு அவ செஞ்சிட்டான். உங்க முடிவை ஏத்துக்க அவளுக்கு விருப்பம் இல்ல, அவ முடிவை உங்ககிட்ட சொல்ல அவளுக்கு தைரியம் இல்ல, பிரச்சனையை சந்திக்க பயம், அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி ஓடி போறது, வீட்டை விட்டே ஓடி போறது, உறவை விட்டே விலகி போறது. பல பெண்கள் செய்யற தவறு தான் இது. சூர்யாவும் அந்த தவறு செஞ்சிட்டான். இப்ப அதை உணர்ந்துட்டா. நீங்க மன்னிப்பீங்கன்ற நம்பிக்கையில அவ திரும்பி வந்திருக்கா. மிஸ்டர், நீ பாட்டு பேசிக்கிட்டே போற. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும், என் குடும்ப விஷயத்துல உனக்கு என்ன அக்கறை? நீ யாரு?
சார், நான் சூர்யாவை காதலிக்கிறேன். நான் நினைச்சேன் பல பெண்களை காதலிக்கிறேன்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி. அந்த எண்ணம் எனக்கு இருந்திருந்தா இந்நேரம் நானும் சூர்யாவும் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஏதோ ஒரு ஊருக்கு ரயில்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த நினைப்புலதான் சூர்யா என்ன தேடி வந்தா. ஆனா அதை நான் அனுமதிக்கல. ஏன் தெரியுமா? குடும்பங்கிறது நானும் அவளை மட்டும் இல்லை, எனக்கு தாய் இருக்கா, அவளுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட வாழ்ந்தா அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. எங்களுக்கு அதுதான் தேவை. மே கமின் சார்? வெயிட்டிங் ஃபார் யூ, கமின். சிட் டவுன். இப்ப உங்ககிட்டயும் சூர்யா கிட்டயும் ஒரு முக்கியமான முடிவை நான் சொல்ல போறேன். பை தி வே, என்ன சாப்பிடுற? ஹாட் ஆர் கோல்ட்? கூல் ட்ரிங்க்ஸ். ரெண்டு கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வாப்பா. இப்ப இங்க நடக்க போற டிஸ்கஷன் ஹாட்டா இருக்க வேண்டாம் நீ நினைக்கிற போல இருக்கு. குட் குட். சூர்யா, நீ ஏன் அங்க உட்காந்துருக்க? இங்க வந்து உட்காரு. பரவாயில்லப்பா, ஐ அம் கம்ஃபர்டபிள் ஹியர். ராஜு, நேத்துக்கு நீ சூர்யாவை எங்ககிட்ட கொண்டு ஒப்படைச்ச, அதுக்கு நானும் என் மனைவியும் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீ நல்லவன், நேர்மையானவன் நிரூபிச்சிட்ட. அஃப்கோர்ஸ் நல்ல படிப்பும் படிச்சிருக்க. எனக்கு மாப்பிளையா வரக்கூடியவங்கிட்ட நான் என்னென்ன தகுதிகள் எதிர்பார்க்கிறேனோ அதெல்லாம் ஓரளவு உங்ககிட்டயும் இருக்கு. பட் சூர்யாவுக்கு கணவனா வரக்கூடிய தகுதி அங்கதான் ஒரு சின்ன கேள்விக்குறி. உங்க ரெண்டு பேருக்குமே சஸ்பென்ஸா இருக்குல்ல. சூர்யா, நேத்துக்கு ராத்திரியெல்லாம் நானும் உங்க அம்மாவும் விவாதம் பண்ணி எடுத்த முடிவை நான் சொல்லிடுறேன். ராஜு, நான் உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன் தெரியுமா? என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நான் இங்க மார்க்கெட்டிங் மேனேஜர். அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 5365 ரூபா சம்பளம், கௌரவமான உத்தியோகம், கௌரவமான வருமானம். சுருக்கமா சொல்ல போனா என் குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம்னு நான் சொல்ல வரேன். சூர்யா எனக்கு ஒரே மக. நான் அவளை ரொம்ப வசதியா வளர்த்துட்டேன். வசதினா ஒரு கோடீஸ்வரன் மக மாதிரிலாம் இல்லை. யூ சி, எ ரீசனபிள் லைஃப். அவ எதை விரும்பினாலோ அதை வாங்கி கொடுத்துருக்கேன். எதுக்கு ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி வச்சிருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பரமா இல்லைன்னாலும் இன்னைக்கு வாழற வாழ்க்கைய உன்னால அவளுக்கு கொடுக்க முடியுமா? கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். வெரி குட். நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ரியலி? பட் ஒன் கண்டிஷன். என்னைக்கு உன்னால அந்த லைஃபை இவளுக்கு கொடுக்க முடியும்னு உனக்கு தோணுதோ, ஐ மீன் என்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு நீ லைஃப்ல செட்டில் ஆறியோ, அன்னைக்கு நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் சூர்யா மட்டும் இல்ல, நானும் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இருக்கு. எனக்கு வேலை கிடைக்கும் சார், நிச்சயமா எனக்கு வேலை கிடைக்கும். அப்ப சூர்யாவும் உனக்கு கிடைப்பா. ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. God bless you, my child. God bless you. தென்றல் நீ, தென்றல் நீ, தேவி சொன்ன மங்கை நீ, திங்கள் நீ, திங்கள் நீ, பொங்கி வந்த கங்கை நீ, கீதம் சங்கீதம் உன் சாம்ராஜ்யமே, நாளும் என் நாளும் உன் ராஜாங்கமே. தென்றல் நீ, தென்றல் நீ, தேவி சொன்ன மன்னன் நீ, திங்கள் நீ, திங்கள் நீ, தேடி வந்த கண்ணன் நீ. ரோஜா
வெடி ரதம் வருமா சொன்ன மன்னன் நீ திங்கள் நீ திங்கள் நீ தேடி வந்த கண்ணன் நீ என்ன சமைக்கலாம் ராகவன் வத்த குழம்பு மிளகு ரசம் மோர் மிளகா தயிர் இப்படி ஏதாச்சும் போலாமா இல்ல நாட்டின் ஸ்டைல்ல சப்பாத்தி குருமா ஆம்லெட் இப்படி எப்படி இருந்தாலும் ஓகே 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 டாடி நாளை காலை நான் ஆக்ரா போலாம் இருக்கேன் சாயந்தரத்துக்குள்ள வந்துருவேன் கௌதம் கம் ஹியர் பை தி வே ராகவா ஹி இஸ் மை ஒன்லி சன் கௌதம் ஹலோ ஹலோ படிச்சிட்டு இருக்கீங்களா முடிச்சிட்டேன் யுகேல எம்பிஏ பண்ணேன் அஞ்சு வருஷமா யூரோப்ல இருந்தா போன மாசம் தான் வந்தான் வெரி குட் அடுத்து என்ன பண்றதா உத்தேசம் டாடி தான் டிசைட் பண்ணோம் ராகவன் என்னோட இண்டஸ்ட்ரீஸ் பாத்துக்கிட்டாலே போதும் வருஷத்துக்கு 30 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் எனக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அவனுக்கும் பொறுப்பு வரும் இல்லையா பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ சார் என் அங்கிள் கூப்பிடலாம் ஓகே அங்கிள் செய்யு சக்கரவர்த்தி உன் மகனுக்கு கல்யாணம் நான் ரெடி ஆனா அந்த கல்யாண பேச்சை எடுத்தாலே டாடி என்கிட்ட விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேங்கிறேன் ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்காரு அவர் மனசுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கலாம் இல்லையா இருக்கட்டும் அப்பா நான் வேணாம் நான் சொல்றேன் அவ எந்த ஜாதி ஆனாலும் சரி எவ்வளவு ஏழை ஆனாலும் சரி ஏன் ஒரு லம்பாடி பொண்ணை கொண்டாந்து என் முன்னால நிக்க வச்சு டாடி நான் இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டுமே நான் தலையிட தயாரா இருக்கேன் ராகவா அவ சந்தோஷம் தான்ப்பா எனக்கு முக்கியம் அஜு வர 14ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் இருக்கு அன்னைக்கு ஜானகிக்கு கல்யாணம் பண்றத நான் முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள ஜானகி பிறந்த அன்னைக்கு நீதான் அவளுக்கு மாப்பிள்ளன்னு உங்க மாமா நிச்சயம் பண்ணிட்டார்டா கல்யாணங்கள்லாம் தெய்வத்தினால தான் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்வாங்கம்மா அது கூட இந்த காலத்துல நிறைவேறதில்ல என்னடா சொல்ற அப்பா இருந்ததுல இருந்து இந்த 18 வருஷமா மாமா உனக்கும் எனக்கு சோறு போட்டிருக்காரு பணத்தை எக்கச்சக்கமா செலவழிச்சு என்ன பெரிய படிப்பு படிக்க வச்சிருக்காரு எல்லாம் உண்மைதான் அதை நான் உணர்ந்திருக்கேன் ஆனா ஜானகிக்கு நான் தான் புருஷனா வரணும்னு நீங்க முடிவு பண்ணா அத நான் எப்படிமா ஏத்துக்க முடியும் அப்போ அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலே சூர்யா அவளை நான் விரும்புறேன் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இது என்னடா நியாயம் சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை இழந்துட்டு
இருக்கதிய நம்மளையே நம்பி வந்து நிக்கிறா. அவளுக்கு யாரா இருக்கா, யாரா உறவு, நம்மளை விட்டா வர யாரா கதி? அம்மா, அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்ப நான் ஏத்துக்கிறேம்மா. ஜானகி பேர்ல எனக்கும் அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. அவ வாழ்க்கை செழிப்பா அமையணும்னு எனக்கும் ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அது மட்டும் என்னால முடியாதுமா. இதுதான் உன் முடிவா? அத்த, அத்தானோட முடிவை மட்டும் கேக்குறீங்க, என் முடிவை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஜானகி, அத்த அவங்க இஷ்டப்பட்டவங்களே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க படிச்சவங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம பொம்பளைங்க, நமக்கு நிறைய ஆசைங்க இருந்திருக்கலாம். அதுக்காக ஆம்பளைங்களை துன்புறுத்தலாமா? அன்னைக்கு வந்தாங்களே ஒரு பொண்ணு, அத்தா அவங்க அவங்க பேர் என்ன சொன்னீங்க? சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க. சூர்யா. ஆ, எவ்வளவு அழகு! அத்தானுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் நல்லா படிச்சிருப்பாங்க இல்லத்தா? சொல்லுங்க அத்தா. ஆமா, அவங்க பணக்கார குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க. அத்தா, நான் சொல்றது நிஜம்தானே? இவ்வளவு அம்சமா உங்களுக்கு ஒரு மருமக கிடைப்பாளாத்த? அந்த பொண்ணுக்கு நான் ஈடா ஜோடா? நான் எந்த வகையில வசதி? படிப்பு வாசனையே இல்லாம பட்டிக்காட்டுல வளர்ந்த என் கழுத்துல மூணு முடிச்சு போட எவனாவது பிறந்திருப்பாத்த? அத்தா, உங்க கல்யாணத்துல மொத ஆரத்தி நான் தான் எடுப்பேன். உங்க மனசு போலத்தான் எல்லாம் நடக்கும். அத்தைக்கு நீங்க ஒரே புள்ள, உங்க ஆசைக்கு விரோதமா அவங்க நடந்துக்குவாங்களா? விடுங்க, அத்தையை நான் பாத்துக்கிறேன். இருங்க, காஃபி கொண்டு வர. அப்பா, அப்படியே இல்லைங்க. ஏன்டா? இது ஆபீஸ்காரா? ஆமாண்டா. அம்மா ரிப்பேருக்கு போச்சே நம்ம கார், அது என்னாச்சு? அதுக்கு அடிக்கடி மூச்சு திணறதான். இந்த தடவை அதோட உயிருக்கு ஆபத்துலன்னு மெக்கானிக் சொன்னாரு. அப்பா, என்ன என்ன? இருங்க, அப்படியே இருங்க, திருஷ்டி சுத்தணும். நீங்க நல்லபடியா திரும்பி வரணுமேன்னு நான் பழனி முருகனுக்கு வேண்டி இருக்கேன். என்னன்னு? உங்களை அங்க பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறேன்னு. சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டி இருக்கேன். என்னன்னு? உங்களை தீமிதிக்க வைக்கிறேன்னு. திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு வேண்டி இருக்கேன். என்னன்னு? உங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு. எனக்கு மொட்டையா? நான் டெல்லியில இருந்து வராமலே இருந்திருக்கலாம். ராஜு, பொங்கல் சாப்பிடுற? வேண்டாம் மாமி, பசிக்கல மாமி. அப்படி எல்லாம் சொல்லப்படாதடா. நானே என் கையால தளிக்க பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம்டா, சாப்பிடுறா. ராஜு, உங்க அம்மா என்கிட்ட வந்து புலம்புறாடா. உனக்காக வளர்த்து வச்சிருக்கல இந்த பொண்ணு ஜானகி, அவளை முறப்படி நீதானே கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதானடா நியாயம்? மாமி, ஜானகிய மனைவியா ஏத்துக்க என் மனசு இடம் தரல. அந்த மாதிரி பிரியம் அவன் மேல எனக்கு இல்லையே. என்னடா பிரியம், கல்யாணம் பண்ணிட்டா அந்த பிரியம் தானா வந்துட்டு போறது? இல்ல மாமி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஜானிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நேக்கு தெரியும்டா, நீ எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்றாயின்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வேத்தாத்து பொண்ண நேசிக்கிறியாம், அவளை ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறதா பிடிவாதம் பிடிக்கிறியாம். உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாடா? ஆமா மாமி, நான் சூர்யா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாங்க வாங்க வாங்க. என்ன இது, சொல்லாம கொள்ளாம பாரு. நான் சொல்லல, டெல்லியில என் ஃப்ரெண்டு பெரிய கோடீஸ்வரன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதான் மிஸ்டர் சக்கரவர்த்தி, அவரோட ஒன்லி சன், பேரு கௌதம். வாங்க உள்ள வாங்க. ஏய் ரமேஷ், என் பனியனை கொண்டாடா. பனியன் இங்க இருக்கா? என் சட்டையை கொண்டாடா. ஏ பாரு,
வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, எல்லாரும் எங்க ஓடுறீங்க, வாங்குங்க. இல்லைங்க, கை வேலையா கண்ணா பின்னு இருக்கேன், போய் ஒரு நல்ல படவே சுத்திட்டு அப்புறம் சுத்திக்கலாம். கௌதம் நிக்கிறீங்களா, உட்காருங்க. இதான் என் ஒய்ஃபு பார்வதி, என் பொண்ணு சூர்யா, ஹலோ, என் மகன் ரமேஷ். அம்மா மெட்ராஸுக்கு எப்ப வந்தீங்க? உங்க அப்பா லெட்டர் கூட எழுதல. அங்கிள், இதுவரைக்கும் நான் தமிழ்நாட்டு பக்கமே வந்ததில்ல, திடீர்னு நினைச்சுக்கிட்டேன். ஒரு பத்து நாள் டூர் அடிக்கலாமே வந்தேன். எங்க தங்கிருக்கீங்க? எதுக்காக தம்பி வெளியில தங்கணும்? இவ்வளவு பெரிய வீடு சத்திர மாதிரி இருக்கு, தம்பி இங்கேயே இருக்கட்டும். என்ன தம்பி? பரவாயில்லைங்க, அப்பா ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கதான் தங்கிருக்கேன். ஆமா, உங்க மகன் என்ன படிக்கிறான்? நான் 9th ஸ்டாண்டர்ட் சார். மிஸ் சூர்யா. ஆ, மிஸ் சூர்யா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டான்ஸ் ஆடுறா, பாட்டு பாடுறா. பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டேன், வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மாச மாசம் நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம். தம்பி, மத்தியான சாப்பாடு நீங்க இங்க தான் சாப்பிடணும். இல்ல ஆண்டி, நாம எல்லாரும் வெளியில போய் லஞ்ச் சாப்பிடுறோம். வெளியில என்ன? ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல. நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃப்ரெண்ட் பாக்க போறோம். ஐம் சாரி. ஃப்ரெண்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், தம்பி கூப்பிடுது இல்ல. எங்க எல்லாருக்கும் இஷ்டம். அக்கா சரின்னு சொல்ல. சொல்லேண்டி. சரி, அவ வருவா. சூப் சாப்பிடல? சாப்பிடுங்க தம்பி. தம்பி, நம்ம ஊர் எல்ஐசி பில்டிங் பாத்திருக்கீங்களா? உலகத்திலேயே அதுதான் ரொம்ப உயரம். அதாவது நியூயார்க்ல இருக்கிற எம்பையர் ஸ்டேட் பில்டிங்க விட நம்ம ஊர் எல்ஐசி தான் உயரம்னு இவ சொல்றான். அத நீங்க நம்பணும். கரெக்ட். போச்சு அங்கிள். நோ, என்ன அங்கிள்னு கூப்பிட கூடாது. என் பேர் கௌதம். கௌதம்னு தான் கூப்பிடணும். ஓகே ஓகே அங்கிள். நோ நோ. ஓகே. கௌ நவ நம். கரெக்ட் அங்கிள். யாரும் இல்ல, வீட்டை போட்டு வெளில போயிருக்காங்க சார். எங்க போயிருக்காங்க தெரியாது. எப்ப வருவாங்க அதுவும் தெரியாது சார். ஏ சார், ஓகே ஓகே. ஏன் கௌதம், இதுதான் நீங்க தங்கியிருக்கிற வீடா? ஏன் தம்பி, இது வாடகை வீடா ரெண்டட் ஹவுஸா? ஐயோ ஐயோ, சரி ரெண்டும் இல்லங்க, இது கெஸ்ட் ஹவுஸ். அதானே பார்த்தேன், கெஸ்ட் ஹவுஸ்ங்க. எங்க கெஸ்ட் ஹவுஸே இவ்வளவு அழகா இருக்கே, தம்பியோட சொந்த வீடு இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். இது என்ன, டெல்லியில் நீ நம்ம கௌதம் பங்களாவை பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவ. இன்னி விலைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல அது போகும். 1 கோடி 1 கோடியா? ஐயோ, யார் புண்ணியம் பண்ணிருக்காங்களோ, யார் கொடுத்து வச்சிருக்காங்களோ. புலம்பாத புலம்பாதடி. புலம்ப வச்சிட்டீங்களே, என்ன புலம்ப வச்சிட்டீங்க. சரி சரி வாங்க. கார்டன்ல ரொம்ப டேஸ்டோட ஆர்டிஸ்டிக்கா இருக்கு. எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இது. ஏன் கௌதம், இது நீங்க வாங்கிட்டீங்களே. மெட்ராஸ்ல எனக்கு எதுக்கு வீடு? உங்களுக்கு வேண்டா, நாங்க தக்கிட்டு போறோம். அக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆனாலும் ரொம்ப ஆசைடா. எப்படி இருக்கு வீடு? அடாடா, இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன பாருங்க, இங்க இருந்து பாருங்க எப்படி இருக்கு. இங்க வாங்க, இங்க வாங்க. ஏண்டே நம்ம இழுத்து அடிக்கிறேன் பாருங்க. இந்த வீட்டை முன்னாடி பார்த்தா ஒரு அழகு, பின்னாடி பார்த்தா ஒரு அழகு. இங்க ரெண்டு பேரும் நிக்கிறத பாருங்க, பொருத்தத்தை பாருங்க. திருஷ்டி சுத்தி பொண்ணு போல இருக்கு, புரியுதா? ஆண்டி வாங்க மாடிக்கு போலாம். வர வர வர. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். வேண்டாம் வேண்டாம்னா பசிக்கல. பசிக்கலன்னா? பசிக்கலன்னா பசிக்கல தான். ஜானகி, சாப்பிட்டியாமா? பசிக்கல. பசிக்கல என்ன? பசிக்கலன்னா பசிக்கலதா.
வாங்க மிஸ்டர் கௌதம், உள்ள வந்துட்டு போங்க. கமின். வாங்க கௌதம், உட்காருங்க. உட்காருங்க மிஸ்டர் கௌதம். எங்கடி ஓடுற? தம்பி வந்திருக்குல்ல, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போ. இல்ல. என்ன இல்ல? இன்னும் நீங்க உட்காருங்க ஆண்டி. உட்காரலாம். ஆனா ஓஹோ, அங்கிள் இதுல உட்கார மாட்டீங்களோ? பாத்தீங்களா, தாலி கட்டுற வரைக்கும் நின்னுகிட்டு இருந்தா. நான் தாலி கட்டின உடனே அவ உட்கார்ந்துட்டா, என்ன நிக்க வச்சிட்டான். போதும் பா உங்க கதை. சார் ஐ அம் சாரி கௌதம், உங்களுக்கு நான் இப்ப ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி காட்ட போறேன். அதாவது நான் தபேலா வாசிக்க போறேன், நீங்க கேட்க போறீங்க, கேட்டே ஆகணும். ஆமா தம்பி, என் புள்ள தபலா ரொம்ப நல்லா வாசிப்பான். ஜாகிர் ஹுசேன் மாதிரி வழக்கமா அதையும் சேர்த்து சொல்லுவியே, மறந்துட்டியா? அதான் நீங்க சொல்லிட்டீங்களே. அது மட்டும் இல்ல தம்பி, என் பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவா. பிரமாதமான குரல். கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா எம்எஸ் பாடுறாங்களா, லதா மங்கேஷ்கர் பாடுறாங்களா, ஜானகி அம்மா பாடுறாங்களா, சவுந்தரராஜன் பாடுறாங்களா அப்படின்னு வித்தியாசமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. குழந்தை தமாஷ் பண்ற. மிஸ் சூர்யா, ஒரு பாட்டு பாடுங்களேன், கேட்கலாம். சாரி இப்ப வேண்டாம். சாரி எல்லாம் சொல்லக்கூடாது. தம்பி பாடுன்னு சொன்னா பாடிடணும். பாடம்மா. பாடுங்கா. ப்ளீஸ் பாடுங்க. பாடுன்ன தெரியுமா?
மேல கோவமான நேத்து உன்ன தேடி மூணு தடவை வீட்டுக்கு வந்த பார்க்க முடியலையே. ஆமா, நான் தான் வீட்லயே இல்லையே, எப்படி பார்க்க முடியும்? எங்க போயிருந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டா எப்படி? என் முகத்தை பார்த்து கேளுங்க, கேளுங்க. நான் எங்க போயிருந்தேன், என்ன பண்ணேன், எப்ப வீட்டுக்கு திரும்பி வந்தேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. எங்க அப்பா ஃப்ரெண்டோட பிள்ளையா, அவங்களோட போறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. சரி, லஞ்சுக்கு போன அப்புறம் அவர் தங்கி இந்த கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போனாரு. நான் வரமாட்டேன், வீட்டுக்கு போனேன்னு எப்படி கட் பண்ணிட்டு வர முடியும்? நல்லா இருக்காதே. ஆமாமா, அடுத்த தடவை நான் வீட்டுக்கு வரும்போது அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா? அவர் எப்படி இருப்பாரு, என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே? ஆம்பளைங்களுக்கு ஆனாலும் ரொம்ப பொறாம. இவங்க தான் உங்க மாமா பொண்ணா? இப்ப நான் தான் அவங்கள பார்த்து பொறாம பண்ணும். சௌபாகியவதி கல்யாணிக்கு என் ஆசிர்வாதம். நீ அங்கு சேமமாக இருக்கிறாயா? எப்பொழுது என் ஞாபகம் வந்தாலும் எனக்கு கடிதம் போட மறந்து விடாதே. குருவாயூரப்பன் உனக்கு மன நிம்மதியையும் சகல நன்மையையும் செய்ய வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். மாமி, இவர் யாரு? உங்களுக்கும் இவருக்கும் என்ன உறவுன்னு நான் கேட்க போறதில்ல. ஏதோ ஒரு உறவு, பாதியிலேயே வந்த உறவு பாதியிலேயே போயிடும். மாமி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டவன் எந்த சோதனையை ஏற்படுத்த கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் மாமி. சோதனையை கொடுக்கறதும் குருவாயூரப்பன் தான், போக்குறதும் குருவாயூரப்பன் தான். அவன் கைய பிடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னை வெளிச்சத்து கூட்டிட்டு போமாட்டானாங்கிற நம்பிக்கையோட. என்னம்மா, மவுண்ட் ரோடு போகாம இந்த பக்கம் எங்கயோ போயிட்டு இருக்க? பாதம் அல்வா பண்ணிருக்கேன், அதை கொண்டு போய் கௌதம் தம்பி கொடுத்தா திருப்தியா சாப்பிடும். முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு வந்திருக்க பிள்ளைக்கு நம்ம செய்யாம வேற யார் செய்வா? அம்மா, என்ன கொண்டு போய் மவுண்ட் ரோட்ல இறக்கிட்டு நீ எங்க வேணும்னாலும் போ. அதெல்லாம் முடியாது. முதல்ல கௌதம் தம்பியை பார்த்துட்டு அப்புறம் தான் மவுண்ட் ரோடுக்கு போறோம். நீ என் கூட வர்ற. அவர் இங்க இருக்காருமா? அவர் இங்க இருக்காரு, சரிதான். அதுக்காக என்ன, அவரை பார்த்த உடனே ஒரு புழகாங்கிதான். உனக்கு இதெல்லாம் புரியாது. வா. ஹலோ கௌதம். வாங்க ஆண்டி, வா சூர்யா. ஹா, ஹவ் இஸ் லைஃப், ஹவ் என்ஜாய் மெட்ராஸ் ஹியர், எவரிதிங் ஃபைன். பயப்படாதீங்க, காலையில இருந்து அப்பா கிட்ட டியூஷன். இன்னும் இதே மாதிரி நாலு நாளைக்கு இங்கிலீஷ் படிச்சேன்னு வச்சுக்கோங்க, வெள்ளக்காரனே ஒரு கலக்கு கலக்கிட மாட்டேன். அது போட்டு தம்பி, நீங்க பாதாம் அல்வா சாப்பிட்டிருக்கீங்களா? ஓ, நிறைய சாப்பிட்டிருக்கேனே. அது டெல்லியில சாப்பிட்டிருப்பீங்க, மெட்ராஸ்ல சாப்பிட்டிருக்கீங்களா? இல்ல ஆண்டி. இந்தாங்க, எங்க வீட்டுல என் கையால பண்ணது நிறைய பாதாம் அரைச்சு போட்டிருக்கேன், உங்களுக்காக சாப்பிடுங்க. ஸ்பூன் இல்லையே. ஸ்பூன் எதுக்கு, அப்படியே கையில எடுத்து சாப்பிட வேண்டியதுதானே. நீங்க சாப்பிடலாம். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடடே, நீங்க போட்டோ எல்லாம் எடுப்பீங்களா? ஆண்டி, இது கேமரா, போட்டோ தான் எடுக்கும். அப்படினா நம்ம சூர்யா அவர் போட்டோ எடுங்களே. என்னமா இது, இப்ப இதுக்கு போட்டோ? நீ சும்மா இரு, நீங்க எடுங்க தம்பி. சூர்யா, இஃப் யூ டோன்ட் மைண்ட். அதெல்லாம் மைண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எடுங்க. சூர்யா, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க. இன்னும் கொஞ்சம். உங்க வீட்டுக்கு வந்த உங்க அப்பா வேலை கிடைச்சுதான் கேப்பாரு.
இல்ல அம்ப முயற்சி பண்றீங்களான்னு கேப்பாரு. ஆமாம்ப எப்போ வேலை கிடைக்கும் பாரு, நான் கிழவனார்த்துக்குள்ள அப்படின்னு. அப்பா எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன, நான் கிடைச்சிருக்கேன்ல. நான் அழகா இருக்கேனான்னு சொல்லுங்க. ஏன் உனக்கே சந்தேகமா இருக்கா? இந்த போட்டோல அழகா இருக்கேனான்னு சொல்லுங்க. பியூட்டிஃபுல் ஸ்பாட்லிங் ஸ்மாஷிங். எங்க எடுத்த? நான் எடுக்கல, என்ன ஒருத்தர் எடுத்தார். நான் சொல்லல, டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, பேரு கௌதம். அவர் தங்கி இருந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போனாங்க. பியூட்டிஃபுல் கெஸ்ட் ஹவுஸ், அழகான கார்டன். அவர் பெரிய பணக்காரரா, அது மட்டும் இல்ல அவர் ஒரு கலா ரசிகர். என்ன கார்டன்ல நிக்க வச்சு பல போஸ்ல போட்டோஸ் எடுத்தார். வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். எங்க முதலாளி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? முதலாளியா? யார் அவரு? என்னமா இப்படி கேட்டீங்க? 7-8 கம்பெனிக்கு சொந்தக்காரர், பல கோடி ரூபாய் வருமானம். அவர் கம்பெனியில அவரை நம்பி 3000 பேர் வேலை செய்யறாங்க. ஐயா பேரை சொன்னா தமிழ்நாட்டுல தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. வாங்கம்மா. ஐயா கூப்பிட்டீங்களே. ஆமா, நீங்க சுந்தரத்தோட ஓய்வு தானே? ஆமாங்க, அவர் தவறி போய் 18 வருஷம் ஆச்சு. தெரியும், அந்த காலத்துல உங்க புருஷனோட எனக்கு நிறைய பழக்கம் உண்டு. உங்க கல்யாணத்து கூட வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வழி அவன் ஒரு வழி தனியா பிரிஞ்சு போயிட்டோம். ஏதோ இந்த தெய்வ நகரத்துல நான் ஓஹோன்னு இருக்கேன். இது என் ஒய்ஃப். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே பையங்க. பிகாம் படிச்சுட்டு பல இடத்துலயும் வேலைக்கு முயற்சி பண்ணா, அவனோட துரதிருஷ்டம் இது வரைக்கும் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஓஹோ அப்படியா? சண்முகம் என் விஸ்டி கார்டை கொடு. இந்த அட்ரஸ்ல உங்க பையன் வந்து என்ன பார்க்க சொல்லுமா, ஒரு நல்ல வேலையை போட்டு தரேன். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ராஜு, கோயில ஒருத்தரை பார்த்தேன், அவர் உங்க அப்பாவுக்கு அந்த காலத்து சிநேகிதமா. என்னை பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம குடும்பத்தை பத்தி கேட்டாரு. நான் உன்னை பத்தி சொன்னேன், அவர் ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளியா. இந்த அட்ரஸ்ல வந்து பார்த்தா நல்ல வேலை கொடுக்கறதா சொன்னாரு. நாளைக்கே போய் பாருப்பா. என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சதுன்னா உனக்கு பாலபிஷேகம் பண்றப்பா. ஐஸ்கிரீம் அம்மா கொடுக்க சொன்னாங்க. அம்மா கொடுக்க சொன்னதான் கொடுப்பியா? நீயா கொடுக்க மாட்டியா? அப்படி இல்ல, இது வீட்ல செஞ்சது. வீட்ல என்ன? நான் தான் செஞ்சேன் வெச்சுக்கங்களே. அப்ப நீ முதல்ல சாப்பிடு. ஆ, ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. சூர்யா இங்க வரணும். நீ அந்த ஆத்துக்கு வரச்ச பொறச்ச பாத்திருக்கேன். ராஜுவை தேடிட்டு தானே வந்திருக்க. அவன் எலக்ட்ரிக் பில்ல கட்ட போயிருக்கான், இப்ப வந்துருவான். உள்ளவா. உக்கார். உன்னை பத்தி ராஜு எல்லா விவரமும் எங்கிட்ட சொல்லியிருக்கான். நீயும் ராஜுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறேன் இல்லையா? உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் தந்துட்டா, நல்ல காரியம் பண்ணா. அவளுக்கு விசாலமான மனசு. டேய் கணபதி, லட்டு ஜாங்கிரி என்னென்ன இருக்கோ அத்தனை சுத்தம் கொண்டு வாடா. எனக்கு ஒண்ணு வேண்டாமா. முதல் முதல்ல நீ எங்க ஆத்துக்கு வந்திருக்காய், நீ என் மருமகளாக்கும், சீக்கிரம் கொண்டு வாடா. ஏய் சூர்யா, என்ன மாமி கடையில உட்கார்ந்துட்டு இருக்க? நான் தான் அழைச்சேன், நீயும் வாடா. வந்து இப்படி உட்கார். இல்ல மாமி வேண்டாம். வெக்கப்படாதடா, வா உட்கார்.
உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து என் கண்ணறைய பாக்கணும். நீ போடா சாப்பிடுங்க. இவன் என் மகனாக்கும் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், ரொம்ப நல்ல பையன். நீங்க சாப்பிட்டுங்க, நான் இப்ப வந்துடுறேன். நீங்க என்ன இந்த மாமியோட செல்லமா? இந்த ஹோட்டல் மாமியோட சொத்து, எல்லாத்துக்கும் நான் தான் வாரிசு. மாமிக்கு நான் உயிர். அம்மா நேத்து நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்தேனே, உன் வீட்டு மாடியில உன் டெல்லி ஃப்ரெண்டோட. ஏன் டெல்லி ஃப்ரெண்ட்? அம்மா உங்க வீட்டு விருந்தாளியாச்சு. பேச்ச பாரு, என்ன ஏன் கூப்பிடல? நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களா, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் திரும்பி வந்துட்டேன். உன் டெல்லி ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸம். ஆமா ரொம்ப ஹேண்ட்ஸம், ஸ்மார்ட், குட் லுக்கிங். நான் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தமாஷ்க்கு சொன்னேன், கோவத்தை பாரு. வெளிய வாங்க பேசிக்கிறேன். ஆஹா, இதெல்லாம் எதுக்கு மாமி? கண்ணி பொண்ணு, முதல் முதல்ல எங்க அத்துக்கு வந்திருக்காய், வேண்டாம் சொல்லப்படாது. வாங்கிக்கோ. மனசு கேட்ட சின்னவளே, மன்னவளே மன்னவளே, மனசு கேட்ட சின்னவளே, கண்ணி தமிழ் தேனி உனைத்தானே நினைத்தே. கணக்கு இன்று வந்து சேர்ந்ததம்மா சொந்தம் எனக்கு. நாட்டம் கொண்டு கூடுதற்கு நம்பும் தெய்வ பலம் இருக்கு. அள்ளி தினம் கூட சொல்லும் ஆசை தொகுப்பு. மன்னவளே மன்னவளே, மனசு கேட்ட சின்னவளே, மன்னவளே மன்னவளே, மனசு கேட்ட சின்னவளே, தன்னி தமிழ் தேனி உனைத்தானே நினைத்தே. மன்னவளே
மன்னவளே மன்னவளே மனசு கேட்ட சின்னவளே மன்னவளே மன்னவளே மனசு கேட்ட சின்னவளே கண்ணி தமிழ் தேனே உனைத்தானே நினைத்தே மன்னவனே மன்னவனே மனசு கேட்ட சின்னவனே மன்னவனே மன்னவனே மனசு கேட்ட சின்னவனே கண்ணி தமிழ் தேனே உனைத்தானே நினைத்தே உங்க அம்மாவை பார்த்த உடனே அவங்க சுந்தரத்தோட மனைவிதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் இதை பாருப்பா நானும் உங்க அப்பாவும் ரொம்ப பழகியிருக்கும் சுந்தரத்துடைய பிள்ளைக்கு வேலை போட்டு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் வர 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கே டியூட்டியில ஜாயின் பண்ணிடு இப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன் நோனோ இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு நவமியா இருக்கு 9ஆம் தேதி டியூட்டியில ஜாயின் ஆகிற அன்னைக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் தேங்க்யூ சார் அம்மா எனக்கு வேலைக்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அம்மா மிஸ்டர் ஞான சம்பந்தம் ரொம்ப நல்லவர் வர வியாழக்கிழமையே வேலையில சேர சொல்லிட்டாரு சம்பளம் 3000 ரூபாய் ஏதோ இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்ததுக்கு ஒரு நல்ல வேலை அம்மா நான் போய் சூர்யா வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன் அத்தா வாய் தருங்க எதுக்கு இப்பவே மூச்சு வாங்கினா எப்படி ஏண்டா நான் என்ன விலைக்கா வாங்குறேன் என்னமா வருதுடா என்னடா மூச்சு வாங்குது ரொம்ப பாலையில வாபஸ் வாங்கல தெரியுமா அப்புறம் சாமி கோச்சுக்கோ இல்லடா நான் வாபஸ் வாங்கல வாபஸ் வாங்கல ஆண்டவா எல்லா படியும் ஏறி முடிச்சு உன் சன்னிதானத்துக்கு வந்துட்டேன்னா 3 ரவுண்ட் அங்க பிரச்சனை பண்றேன்னு வேண்டிக்கோ ஐயோ அது ரொம்ப கஷ்டம்டா வேணாண்டா நான் நெய் விளக்கு ஏத்தி வச்சறேன் ஹலோ சார் ஹலோ ராஜு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உட்காரு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சார் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த நல்ல சமாச்சாரத்தை சொல்லி போல தான் வந்தேன் ஏன் சார் சூர்யா இல்லையா சூர்யா அவங்க அம்மா ரமேஷ் எல்லாரும் டெல்லியில இருந்து என் ஃப்ரெண்டோட சன் கௌதம் வந்திருக்காருப்பா அவர் கூட திருநெல்வேலி கோயிலுக்கு போயிருக்காங்க அநேகமா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துருவாங்க ஆண்டி உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னா சொல்லுங்க உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் கோயில்ல சேர்த்துறேன் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சூர்யா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு இது என் பொண்ணு இது என் பையன் அவர் எங்க குடும்ப நண்பர் புரியறது புரியறது ஏங்க நிக்கிறேள் பக்கத்துல வாங்க ஆயுஷ்மான் பவா சுபசிய சீக்கிரம் சூர்யா நீ என்ன உண்மையா நேசிக்கிறதா இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ செய்வியா சொல்லுங்க என்ன நீ கிஸ் பண்ணணும் முடியுமா முடியும் ஆனா இஷ்டம் இல்ல சூர்யா நீ ஏதாவது தப்பு செஞ்சுட்டு தான் ஃபீல் பண்றியா ஐம் சாரி என்ன மன்னிச்சிடு இல்ல ராஜு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்டயுமே பழக மாட்டேன் இட்ஸ் எ ப்ராமிஸ் சத்தியமா ஐயே நீங்க என்ன சின்ன குழந்தைய சாம்பார்லாம் கீழே கொட்டிக்கிட்டு போய் பால் எடுத்து வரதுக்குள்ள இவ்வளவு அலங்கோலமா நான் கவனிக்கல லெட்டர் படிச்சுட்டு இருந்தேன் அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதிருக்கு எனக்கு தான் கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த லெட்டர் மிஸ்டர் சக்கரவர்த்தி அதான் கௌதமோட அப்பாட்ட இருந்து வந்திருக்கு நானே குழம்பி போய் கிடக்கேன் அவர் இதுல எதையதையோ எழுதி இன்னும் குழப்பறாரு நானும் தான் கொஞ்சம் குழம்புறேன் என்னதான் எழுதிருக்காரு சொல்லுங்க முதல்ல உன் பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடு எதுக்கு
அவ லட்சணமா இருக்கலாம், நாகரிகமா இருக்கலாம், அழகா இருக்கலாம். உங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்கு. மத்த விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட் ராகவங்கிட்ட நீங்க பேசிக்கீங்க அப்படின்னு கௌதம் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டிருக்காரு. இப்ப அவரு எனக்கு லெட்டர் போட்டு என் அபிப்பிராயத்தை கேட்டிருக்காரு. வா சூர்யா உட்கார். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். விஷயத்தை உட்கார்ந்து கூட பேசலாம் இல்லையா? யூ ஆர் ரைட். ஏதோ விஷயம் பேசணும்னு? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆரோகணத்துல ஆரம்பி மங்களகரமா இருக்கும். ஓகே, நீங்க என்ன லவ் பண்றீங்களா? வாட்? நீங்க என்ன காதலிக்கிறீங்களான்னு கேக்குறேன். சாரி. சாரினா? நான் உன்னை காதலிக்கல, மன்னிக்கணும். இதுவரைக்கும் நான் யாரையும் காதலிச்சது இல்ல. காதலிக்கணுங்கிற எண்ணமோ ஏக்கமோ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஏற்படல. அப்படின்னா என்ன பத்தி உங்க அப்பாவுக்கு நீங்க ஏன் லெட்டர் எழுதுனீங்க? நீ லட்சணமா இருக்க, நாகரிகமா இருக்க, அழகா இருக்க, என் மனசுல பட்டதை எழுதுன. அதோடு நிறுத்தினா பரவாயில்லையே. உங்க அப்பாவுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதி எனக்கு இருக்குன்னு வேற எழுதியிருக்கீங்க. எனக்கு மனைவியா வரக்கூடிய தகுதி சூர்யாவுக்கு இருக்குன்னு எழுத எனக்கு கூச்சமா இருந்தது, அதனாலதான் அப்படி எழுதுன. ஓ, லவ் பண்ணாமலேயே அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? சூர்யா ஒரு வாலிப பொண்ணு பார்க்க போறான். அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க தயார்னு சொல்றான். அதுக்காக அந்த பொண்ணு அவன் காதலிச்சானோ காதலிக்கிறானோ அர்த்தம் இல்லையே. உலகத்துல எல்லாரும் காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 100க்கு 90 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே காதலிக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கலாம்னு இருக்கேன். அம்மா இங்க வாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. முத முதல்ல நீ வேலைக்கு போற, நான் உன் முன்னால வரக்கூடாதுரா? அபசகுணம். தாய் தன் மகனுக்கே அபசகுணமா? வேடிக்கையா இருக்கு. சொன்னா கேளுடா, நீ புறப்படு. இந்தாங்க தான் பிரசாதம், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது. வீடு பூட்டி இருக்கு, எங்க அவங்க? ஜானகி புண்ணி ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளாம், அவள்லாம் கோயிலுக்கு போயிருக்கா. உனக்கு வேலை கிடைச்சா அந்த ஜானகி பொண்ணு 108 தடவை அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டிக்கிட்டாளாம். காலையிலேருந்து பாவம் பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கா, அவளால முடியல. பார்த்தா பாவமா இருக்கு, வாயில வேற ரத்தம் கொட்டின்றே இருக்கு. Thank you.
எதுக்காகமா நீ இந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்க? யாருக்காகமா நீ வேண்டிக்கிட்ட? எனக்காகவா? எனக்காகவா இந்த சித்திரவதை நீ அனுபவிச்சிட்டு இருக்க? வேண்டாமா? வேண்டாம். எனக்காக நீ இந்த வேதனை அனுபவிச்சது போதும்மா. நீ என்ன ராஜு சொல்ற? எனக்கு வேலை கொடுக்கறதா சொன்ன முதலாளி மாரடைப்பினால இறந்து போயிட்டாரு. இது வரைக்கும் மனுஷங்க தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தெய்வமே என்னை ஏமாத்திருச்சு. கடவுளை பழிக்காதீங்க அத்தா, என்னைக்காவது நமக்கு நல்லது செய்வார். நான் கேவலப்பட்டு இன்னல் பட்டு செத்து மடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்வார். வா ஜானகி, வாங்கம்மா. வரமாட்டேன். இல்ல நான் வரமாட்டேன். என் பிரார்த்தனை முடிச்சிட்டு தான் நான் வருவேன். சைக்கிள் பங்க்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல சைக்கிள் ஷாப் இருக்கு, நான் போய் பங்க்சர் போட்டு வந்தறேன். வேண்டாம், டியூப் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா, இனிமே அது உபயோகப்படாது, வேற டியூப் தான் மாத்தணும்னு சொன்னாங்க. ஓ, இன்னைக்கு நீங்க வேலையில சேர போறதா சொன்னீங்க? சேரல. ஏன்? எனக்கு வேலை கிடைக்கல. என்ன சொல்றீங்க ராஜு? எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்ன முதலாளி காலையில மாரடைப்பினால இறந்து போயிட்டாரு. நிஜமாவா சூர்யா? நான் படிச்ச படிப்புக்கு இனிமே கூலி வேலை தான் செய்வேன்னு நினைக்கிறேன். அதுவும் கிடைக்கலன்னா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் சூர்யா. பொறுமையா இருங்க ராஜு. என்னால முடியல. என் எதிர்காலத்தை நினைச்சு பாக்குறப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு சூர்யா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆமா, உங்க அப்பா சொன்னாரு ஒரு கௌரவமான வாழ்க்கை, அது என்னால உனக்கு கொடுக்க முடியாது. ரோடு ஓரத்துல பிளாட்ஃபாரத்துல குடும்பம் நடத்த வேண்டிய தலையெழுத்து நிச்சயமா உனக்கு இல்ல. நீ நல்லா வாழணும் சூர்யா, நீ அமோகமா வாழணும், நீ கௌரவமா வாழணும். சீரும் சிறப்புமா நீ வாழணும்னா நான் உன்னை மறக்கணும், நீ என்ன மறக்கணும். ராஜு, ராஜு, இனிமே நான் உன்ன சந்திக்க மாட்டேன். உன்ன விட்டு விலகி போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. என்ன மறுபடியும் நீ சந்திக்க முடியாத இடத்துக்கு நான் போக போறேன். குட் பை சூர்யா, குட் பை. ராஜு வா, கம் இன். வேலையில சேர்ந்துட்டியா? எதையும் விலக்கி சொல்லக்கூடிய நிலையில நான் இல்ல. எல்லாத்தையும் அந்த லெட்டர்ல விவரமா எழுதியிருக்கேன். பிளீஸ், பிளீஸ். ராஜு, ராஜு, நேத்து ராத்திரில இருந்து நீ சாப்பிடலையா மேடா? ஆமா மாமி. இப்ப என்னடா குடிமுடிக்கு போயிடுத்து, ஏண்டா இப்படி உடம்ப பாழாக்கிக்கிற? மாமி, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனிமே நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல மாமி. ராஜு, ஜானகி எல்லாம் எங்கிட்ட விவரமா சொன்னாள். நீ வாழ போறாய், ஓஹோன்னு வாழ போறாய், அதுக்கு நான் பொறுப்பு. நீ நினைச்சதெல்லாம் அந்த குருவாயிருப்ப நிறைவேற்றி வைப்பாரா? எனக்கு நம்பிக்கை இல்ல மாமி. என்ன நம்புடா குழந்தை, இப்பவே என்னோட நீ புறப்படுறாய். அடுத்த ரயில்லையோ பஸ்லயோ நம்ம ரெண்டு பேரும் பெங்களூர் போறோம். பெங்களூருக்கா மாமி? ஆமாம், பெங்களூர் தான். நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் எழுதிருக்க அந்த லெட்டரை படிச்சு பார்த்தா உனக்கு எல்லாமே புரியும். சூர்யாவோட வாழ்க்கைய பாழாக்க நான் விரும்பல. அவளுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். அவளுடைய சந்தோஷம், அவளுடைய சுகம், அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் என்னோட லட்சியம். ஏன், என்னுடைய பிரார்த்தனை கூட. அம்மா, நான் வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. நான் ராஜு உடனே பார்க்கணும், அவர் எங்க இருக்காரு?
அத்தை நீ காலையிலே பெங்களூர் போயிட்டாரே. பெங்களூர்க்கா? ஆமாமா. ஏன் போறேன் எதுக்கு போறேன் எங்கிட்டு கூட சொல்லிட்டு போல. எப்போ எப்போ வருவாரு அது கூட சொல்லிட்டு போலமா. கல்யாணி வா கல்யாணி, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ வருவேன்னு. இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் நான் கூட எதிர்பார்க்கலன்னா. உட்காரு கல்யாணி, உட்கார குழந்தை. என்ன நான் பார்த்து விட்டுட்டு போன போய் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. நான் இந்த மாறவே இல்லை. நான் மட்டும் மாறிட்டேங்கிறியா? அதை விடுங்கோ. இவன் எனக்கு தெரிஞ்ச பிள்ளையாண்டான். பேர் ராஜு. நன்னா காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கான். இவன் சம்பந்தமா தான் வந்திருக்கேன். உன் சம்பந்தமா வரலங்கிறாய் அதானே? எனக்கு யாரு மேலயும் துவேஷம் இல்லைன்னா. மனசுல இருந்த பாரத்தை நேத்தோட இறக்கி வச்சுட்டேன். நெஞ்சில பட்ட ரணம் கொஞ்சம் கொஞ்சமா ஆறிண்டு வருது. நம்ம விவகாரத்தை தனியா பேசுவோமேண்ணா. சுந்தரி புரியுது லட்சணமா இருக்கா. நீங்க வெளியே புறப்பட்டு இருக்கேளா? ஆமா கல்யாணி, ஒரு கேஸ் விஷயமா வக்கீல பாக்க வரேன்னு சொல்லிருந்தேன். சரி சரி புறப்படுங்க. நீ ஐஷன் இருக்க விருந்தாளிய நீ தான் கவனிச்சுக்கணும். நான் வர. மாமி இவர்தான் உங்க ஆத்துக்காரர். அதான் நோக்கு புரிஞ்சுடுத்தே. நீங்க அவரை விட்டுட்டு தனியா பிராப்தம். ஜானகி, ராஜு கிட்ட இருந்து ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? அவர் என்ன செய்யறாரு, எப்ப வராரு ஏதாவது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட இந்த லெட்டர் வரும்னு தான் நானும் அத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த தகவலும் வரல சூர்யா. என்ன பால் மிளகு தட்டி போட்டிருக்கேன், இருமல் தணிஞ்சிடும். இத பாருங்க, நான் ஒரே ஒரு வரம் கேட்பேன் இந்த பிள்ளையாண்டான் க்ஷேமத்துக்காக. நீ என்ன சொல்றாய் கல்யாணி? இந்த பிள்ளையாண்டம் மேல நான் வச்சிருக்கிற பாசம் என் வைராக்கியத்தையும் உடைச்சு போட்டுடுத்துண்ணா. 10 வருஷம் அஜ்ஞான வாசத்துக்கு அப்புறம் 2வது தடவையா அந்த கிரகத்துல அடியெடுத்து வச்சிருக்கேன் ஒரு நம்பிக்கையோட. நோக்கி என்ன வேணும் கேளு கல்யாணி. இவனுக்கு ஒரு வேலைய போட்டு கொடுங்கண்ணா. ராஜு நீ என்ன படிச்சிருக்காய் சொல்லேண்டா குழந்தாய், நீக்கு சொல்ல தெரியாது. நான் பிகாம் படிச்சிருக்கேன் சார். டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் பாஸ் பண்ணிருக்கேன். மாறா உழைப்பான், விசுவாசமா இருப்பான். இவனுக்கு ஒரு வேலைய போட்டு கொடுத்தேன்னா, உங்க ஆத்துக்காரியா இல்லைன்னாலும் இந்த வீட்டு வேலைக்காரியா என் ஜென்மம் பூரா சேவை செஞ்சு இங்கேயே விழுந்து கிடப்பேன். கண்டிஷனா நினைக்காதீங்கோ, ஒரு வேகம் சொல்ல தெரியலன்னா. ராஜு நாளை காலைல என் ஆபீஸ்க்கு போய் ஜெனரல் மேனேஜர் பாரு. இதோ பாருங்க மிஸ்டர் ராஜசேகர், என்னதான் நீங்க இங்க சேர்மனுக்கு வேண்டிய ஆடா இருந்தாலும் திறமை உள்ளவங்களுக்கு தான் இங்க வேலை கிடைக்கும். அதுதான் எங்க சேர்மனோட பாலிசி. இப்ப தற்காலிகமா உங்களை அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட போட சொல்லி ஆர்டர்ஸ். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு உங்க திறமையை நிரூபிச்சா டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒர்க் ஹார்ட், குட் லக் டு யூ. லக் அதிர்ஷ்டம், இவ்வளவு நாள் அதுதான் என் வாழ்க்கையோட விளையாடி இருக்கு. என் உத்தியோகம் உறுதியாகிற வரைக்கும் இத பத்தி யாருக்கும் தெரிவிக்க போறதில்ல. நோ, தெரியவே வேண்டாம். என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா உட்காருமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசுங்களே. நீ சொல்லு. ஏன் நீங்களே சொல்லுங்க. தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் பிளீஸ். அம்மாடி நாங்க ஒன்னு பெத்தவங்க இல்லையா, நாங்க சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கமா. உனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு உங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாமா. உன்னை கௌரவமான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ சீரும் சிறப்புமா இருக்கணும்னு உங்க அப்பாவும் ஆசைப்படுறாருமா. நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கிறதுல இனிமே பிரயோஜனம் இல்லம்மா. ஏம்மா
பொண்ணு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா தானே எங்களுக்கு பெருமையா இருக்கும். இதோ பாருமா, ராஜு முடிவை சொல்லிட்டாமா. அவனுக்கு எப்ப வேலை கிடைச்சு, அவன் எப்ப திரும்பி வந்து, அவன் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஏமா, உன்னை பெத்து வளர்த்து ஒரு பஞ்ச பராரிக்கிட்டே ஒப்படைக்கிறது. ராஜு நீ மறந்துருமா. இவ என்ன மறக்கிறது, அவனே இந்நேரம் மறந்துருப்பான். இதோ பாருமா சூர்யா, காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, காதல் தான் முக்கியம்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒரு வேகம்மா, நடைமுறைக்கு ஒத்து வராது. நாலு பேர் நம்மள மதிக்கணும், சமூகத்துல நம்ம கௌரவமா வாழணும். ஏம்மா, நம்ம கௌதமுக்கு என்ன குறைச்சல், ராஜா வாட்டா இருக்கான், படிச்சிருக்கான், பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். அவன் பேசுறது பழகறது அவன் அடக்கம் பெருந்தன்மை, அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்து வச்சிருக்கணும். சார், உங்க தயவுல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சார். ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க, ஒரு வாரத்துல சார்ஜ் எடுத்துக்கணுமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். எழுந்திருப்பா, நன்னாரு. மாமி, நீங்க தெய்வம் மாமி. உங்க புண்ணியத்துல இன்னைக்கு நான் மனுஷனாயிட்டேன் சார். எனக்கு ஒரு பெரிய வேலை போட்டு கொடுத்துருக்காரு. இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை அம்மா கிட்டயும் ஜானகி கிட்டயும் அப்படியே சூர்யா கிட்டயும் கண்டிப்பா சொல்லணும். குழந்தை, நீ இன்னைக்கே புறப்படு. ஏய் ராஜு, இப்ப நீ யார் தெரியுமோ? நம்ம கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் ஆகும். நீ பஸ்லயோ ரயிலையோ போகப்படாது, நம்ம கம்பெனி கார்லயோ போயிருக்கோம். Thank you sir. Thank you very much. அவங்க எல்லாரும் கல்யாணம் பண்றதுக்கு போயிருக்காங்க. Thank you.
Thank you.